कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீமத் பாகவத தசமஸ்கந்தத்தினுடைய 4வது அத்தியாயத்துல தேவகி வசுதேவர் ஆகிய ரெண்டு பேருக்கிட்டையும் கம்சன் வந்து வேதாந்த விஷயமாக ஆத்ம ஞானத்தை பத்தி எடுத்து பேசினான்ங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். புவி பௌமானி பூதாதி யதாயாந்த்யபயாந்தி ச நாயமாத்மா ததைதேஷு விபர்யேதி யதைவ பூஹு அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை சொன்னா அதனுடைய அர்த்த விசேஷத்தை நம்ம அனுபவிச்சோம். அதை திரும்ப சுருக்கமா சொல்றேன். தமிழ்ல நம்ம காரணம் இல்லாமல் காரியம்ங்கிறது இல்லைன்னு சொல்றோம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்க காரண வஸ்துக்கள் தான் சிலது இருக்கு. அந்த காரண வஸ்துக்கள்ல இருந்து வெவ்வேறு பதார்த்தங்கள் உருவாகின்றன. உதாரணமா மண்ணுங்கிறது காரண வஸ்து. அந்த மண்ணுல இருந்து நமக்கு பானை அகல் மடக்கு முதலான பல மண் பதார்த்தங்கள் உண்டாகின்றன. அப்போ மண்ணு தான் இந்த மண் பதார்த்தங்களுக்கு காரணமா இருக்கு. அப்போ மண்ணை வந்து காரணம்னு சொல்றோம். இந்த மண் பதார்த்தங்கள் இருக்கு இல்லையா, அவைகளை காரணத்திலேருந்து வந்த காரியங்கள்னு சொல்றோம். அப்போ அந்த காரணமா இருக்கிற மண்ணு இல்லைன்னா இந்த காரிய வஸ்துக்களா இருக்கிற பதார்த்தங்கள் கிடையாது. இதுதான் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை இது நம்ம சொல்றதனுடைய பொருள். அப்போ இந்த மண்ணுங்கிறது காரண வஸ்துவா இருக்கு. அந்த காரண வஸ்துவா இருக்கிற மண்ணு இந்த பானை அகல் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே மண்ணு வந்து இருக்கு. அப்புறம் இந்த பானை அகல் இதெல்லாம் உடைஞ்சு போனோம்னே லயமாறவுண்டோ எல்லாம் மண்ணில வந்து லயமாயிடும். அப்போ உற்பத்திக்கு முன்னாலேயும் இந்த மண்ணுங்கிறது இருக்கு. அந்த காரிய வஸ்துக்கள் லயமான உடனே அப்பவும் மண்ணு வந்து இருக்கு. நடுவுல அந்த பானை அகல்ங்கிற வஸ்துக்களா இருக்கிற சமயத்திலையும் மண்ணு வந்து அப்படியேதான் இருக்கு. மண்ணுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. மண்ணு வந்து மண்ணாகவே தான் இருக்கு. எப்போ பானை இருக்கிற போதும் அகல் இருக்கிற போதும் கூட அந்த மண்ணு வந்து மண்ணாகவே தான் இருக்கு. ஆனா அந்த மண்ணுக்கு இந்த பானையுடைய வடிவம்னு ஒண்ணு ஏற்பட்டிருக்கு இல்லையா, பானையுடைய வடிவம் ஏற்பட்டிருக்கு. பானைங்கிற இந்த நாமான்னு சொல்றது நேம், இங்கிலீஷ்ல நேம்னு சொல்றதுதான் நாம். அப்போ இந்த பானைங்கிறது அகலுங்கிறது இதெல்லாம் இருக்கிற சமயத்திலையும் மண்ணுங்கிறது மண்ணாவே தான் இருக்கு. பானையோ அகலோ இருக்கிற போது மண்ணு வேற மாதிரி மாறி இருந்ததுன்னா அந்த பானையோ அகலோ உடஞ்சு போற பொழுதோ அது திரும்ப எதாவது ஆக முடியாது, மண்ணா ஆக முடியாது. அப்போ பானையாகவோ அகலாகவோ இருக்கிற போது கூட அந்த மண்ணுங்கிறது மண்ணாகத்தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா அந்த பானைங்கிற வடிவம் ரூபம் அது ஏற்பட்டிருக்கு. அந்த ரூப வடிவம் ஏற்பட்டதுனால அதுக்கு பானைங்கிற அந்த பெயர் ஏற்பட்டிருக்கு. அப்போ நாமா ஏற்பட்டிருக்கு, ரூபம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அகலா இருந்ததுன்னா அகலுங்கிற அந்த ரூபம் இருக்கு, அகலுங்கிற நாம இருக்கு. அப்போ அதனால இதுதான் வித்தியாசமேடைய மண்ணு வந்து மண்ணாகவே தான் இருக்கு. அது மட்டும் இல்ல இந்த வடிவம் அந்த பெயர்லாம் இருக்கும், அந்த வடிவம் பெயர்லாம் இருக்கிற போது கூட அந்த வடிவத்தையும் பெயரையும் எது தாங்குறது, மண்ணுதான் தாங்குது. ஏன்னா அந்த பானையிலேருந்தோ அகல்லேருந்தோ எதை பிரிக்கவே முடியாது.
மண்ணை வந்து பிரிக்கவே முடியாது. அப்ப அதனால அந்த பானையினுடைய வடிவத்தையும் அதனுடைய பெயரையும் அகலினுடைய வடிவத்தையும் அந்த பெயரையும் எது கட்டிக்காகிறது, மண்ணுதான் கட்டிக்காகிறது, மண்ணுதான் தாங்கிறது, மண்ணுதான் நிர்வாகம் பண்றது. அதனால அந்த ஸ்திதி காலத்துல பானையாவோ அகலாவோ இருக்கிறப்ப கூட அந்த மண்ணுதான் எதை அடையிறது, அந்த பெயரையும் அடையிறது, அந்த வடிவத்தையும் அடையிறது. அப்போ அந்த வடிவத்தையும் பெயரையும் அடையிறதுங்கிற அந்த ஒரு வித்தியாசத்தை தவிர அந்த மண்ணு மண்ணாகவே தான் இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அந்த மண்ணுங்கிற காரண வஸ்து தான் அந்த பானை அகல் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றது, அதுதான் நிர்வாகம் பண்றது. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மண்ணுங்கிறது கொஞ்சம் காரண வஸ்து, அதுதான் ஸ்வரூபம்னு பேர். காரண வஸ்துக்குத்தான் ஸ்வரூபம்னு பேர். ஸ்வரூபம்னு சொன்னா சுயரூபம்னு தமிழ் சொல்றோம் இல்லையா, அதுதான் ஸ்வரூபம். ஸ்வரூபம்ங்கிறது சுயரூபம் தான். அப்போ இந்த பானை அகலாகலாம் மாறி இருக்கிற போது கூட மண்ணுக்கு வந்து எது இருக்கு, அந்த ஸ்வயரூபம்ங்கிறது மண்ணுக்கு தான் இருக்கு. மண்ணு தான் ஸ்வரூபத்தை உடையது. அந்த ஸ்வரூபத்தை உடைய மண்ணுக்கு இப்ப புதுசா அந்த பெயர் அந்த வடிவங்கள்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. அந்த வடிவங்கள் பெயரை எது தாங்கிறது, மண்ணு தான் தாங்கிறதுங்கிறது முக்கியமான விஷயம். அப்ப ஸ்வரூபம்ங்கிறது எது, மண். அப்ப ஸ்வரூபத்துக்கு எந்த விதமான மாறுதலும் இல்லை, மண்ணுங்கிற ஸ்வரூபத்துக்கு என்ன மாறுதலும் இல்லை. அந்த மண்ணுக்கு ஒரு பெயரும் வடிவமும் தான் ஏற்பட்டிருக்குங்கிறது ஒரு முக்கியமான வித்தியாசம். இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோ, இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கோ. நம்ம கையில விரல் இருக்கு இல்லையா, கை விரல் இருக்கு. அந்த விரல்ல நம்ம வந்து மோதிரம் போட்டுக்கிறோம். விரல்ல மோதிரம் போட்டுக்கிற பொழுது அந்த விரலினுடைய பருமன் சைஸ் வந்து என்ன ஆயிடுறது, அதிகமா போற மாதிரி தெரியும். விரலினுடைய பருமன் வந்து அதிகமா போற மாதிரி தெரியுது. ஆனா வாஸ்தவமா விரலோட பருமன் அதிகமா ஆகிறது. விரல் எப்பவும் இருக்கிற அந்த சுயரூபத்துலதான் இருக்கு. ஆனா நமக்கு என்ன தெரியுது, அதனுடைய பருமன் வந்து அதிகமா இருக்குங்கிற மாதிரி நமக்கு தோன்றும். அதே மாதிரி சில பேர் வீணை வாசிக்கிற, வீணை வாசிக்கிறவ வந்து அந்த விரலுக்கு சிரமம் இருக்கப்படாது, அந்த பந்தியை மீட்டுற போது விரலுக்கு சிரமம் இருக்கப்படாதுங்கிறதுக்காக அந்த வீணை வாசிக்கிறவ விரல்ல வந்து அந்த உலோகத்தினாலான ஒரு கம்பி மீட்டின்னு சொல்றான். அந்த மீட்டிங்கிறத அவ கையில விரல்ல போட்டுக்கிறான். அந்த மீட்டிங்கிறத அவ போட்டுக்கிற பொழுது விரலோட நீளம் அதிகமான மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா விரலினுடைய சொரூபம் மாறல. விரல் வந்து அதோட நீளத்துடையதான் இருக்கு. ஆனா அந்த மீட்டியை மாட்டிக்கிற போது என்னாச்சு, அதனுடைய நீளம் ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. அதே மாதிரி விரல்ல மோதிரத்தை போட்டுக்கிற போது விரலோட பருமன் அதிகமான மாதிரி தெரியுது. மீட்டிய போட்டுக்கிற பொழுது விரலோட நீளம் அதிகமான மாதிரி தெரியுது. ஆனா வாஸ்தவமா அந்த விரல் எப்படி இருக்க, விரல் விரலாகத்தான் இருக்கு. ஏன்னா விரலினுடைய ஸ்வரூபம்ங்கிறது மாறாது. அப்போ இந்த விரலினுடைய ஸ்வரூபம்ங்கிறது மாறாமல் இருக்கிற பொழுது அதோட சேர்ந்து இருக்கிற மோதிரம் அதனுடைய பருமன் சைஸ் அதிகமா இருக்கிற மாதிரி தோற்றுவிக்கிறது. அந்த மீட்டி வந்து அதனுடைய நீளம் அதிகமா இருக்கிற மாதிரி தோற்றுவிக்கிறது இல்லையா. அப்போ விரலுக்குத்தான் ஸ்வரூபம்னு வரும். விரலுக்கு ஸ்வரூபம்ங்கிறது இருக்கு. இந்த மோதிரம் இந்த மீட்டி எல்லாம் அவற்றினுடைய தன்மைகளை ஏற்படுத்துறது இல்லையா, அவைகளுக்கு வேதாந்தத்துல உபாதிகள். அப்ப இந்த மோதிரம் இந்த மீட்டி இதெல்லாம் விரலுக்கு என்னவா இருக்கு, உபாதிகளா இருக்கு. அதனால இந்த விரல்ங்கிறது இந்த உபாதிகளோட சேர்ற போது கூட அந்த விரலோட ஸ்வரூபம்ங்கிறது மாறல. அது அப்படியே தான். அதே மாதிரி மண்ணுங்கிற காரண வஸ்து எப்படி ஆச்சு, பானையாவோ அகலாவோ மாறுற பொழுதோ அப்போ மண்ணுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இந்த விரலுக்கு மோதிரத்தை போட்டுக்கிற போதோ அந்த மீட்டியை போட்டுக்கிற போதோ என்ன மாற்றம் ஏற்பட்டதோ அது மாதிரிதான் மண்ணுக்கு பானையாகவோ அகலாவோ ஆற பொழுதோ என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா அந்த பெயர் ஏற்பட்டிருக்கு, அந்த வடிவம்ங்கிறது ஏற்பட்டு, பெயர் வடிவம்ங்கிறது ரெண்டும் ஏற்பட்டிருக்கே ஒழிய மண்ணோட ஸ்வரூபம்ங்கிறது மாறல. அப்ப எப்படி அந்த மோதிரத்தையும் மீட்டியும் நம்ம உபாதிகள்னு சொல்றப்போ அதே மாதிரி இந்த பானை அகல்னு சொல்ற அந்த வடிவங்கள் அந்த வடிவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பெயர்கள் அவைகளுக்கு எல்லாம் என்ன பேரு, உபாதிகள்னு பேரு. அப்ப அந்த உபாதிகள் சம்பந்தம் ஏற்பட்டா கூட மண்ணினுடைய ஸ்வயரூபம் வந்து
மாறுபடல. இந்த ரெண்டு திருஷ்டாந்தத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா வேதாந்தம்ங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சு வரும். இப்ப அதே மாதிரிதான் மண்ணு எப்படி காரண வஸ்துவா இருக்கோ அதே மாதிரிதான் நமக்கு சரீரத்துக்கு காரணமா எது இருக்கு, ஆத்மாங்கிறது காரணமா இருக்கு. இப்போ இந்த மண்ணு தான் எதை நிர்வாகம் பண்றதுன்னு சொன்னோம், அந்த பானை அகல்கிற வடிவம் அவற்றினுடைய பெயர்கள் எல்லாத்தையும் எது தாங்கி பிடிக்கிறது, எது கட்டி காக்கிறது, எது நிர்வாகம் பண்றது, மண்ணுதான் நிர்வாகம் பண்றது. அதே மாதிரிதான் அந்த கையில போட்டு இருக்கிற அந்த மோதிரம், அந்த மீட்டி, அதெல்லாம் எதுக்கு தாங்கிறது, எது கட்டி காக்கிறது, அந்த விரல் தான். அப்ப விரல் தான் அந்த மோதிரத்தையும் மீட்டியையும் நிர்வாகம் பண்றது. ஆனா எது மாறுறதில்லை, அந்த விரலோட சுரூபம் மாறுறதில்லை. மண்ணுதான் பானை அகல் அவற்றினுடைய வடிவங்கள் பெயர்கள் எல்லாம் தாங்கிறது, கட்டி காக்கிறது. ஆனா இதனுடைய சொரூபம் மாறுறதில்லை, மண்ணோட சொரூபங்கிறது மாறுறதில்லை. அதே மாதிரி நம்ம சரீரம் இல்லையா, அதுக்குள்ள ஆத்மான ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ வேதாந்தத்துல ரெண்டு பதங்களை அடிக்கடி உபயோகப்படுத்துவாங்க, பிரம்மம்னு ஒரு பதம், ஆத்மான்னு ஒரு பதம். பிரம்மங்கிறது என்ன, ஆத்மாங்கிறது என்னன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கயறு ஒரு இடத்துல தொங்கிட்டுன்னா அந்த கயரை பத்தி நமக்கு அஜ்ஞானம் இருக்கு, அந்த இடத்துல இருட்டு இருக்கு, இருட்டு இருக்கிற இடத்துல கயறு தொங்கிட்டுனா அந்த கயரை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம், பாம்பு இருக்குன்னு நினைக்கிறோம், அல்லது மாலை ஏதோ தொங்கறதுன்னு நினைக்கிறோம், அல்லது குச்சி தொங்கறதுன்னு நினைக்கிறோம். அப்ப நமக்கு அஜ்ஞானம் இருக்கிற பொழுதோ அந்த ஒரே கயரே சர்ப்பம் மாதிரி தெரியுது, மாலை மாதிரி தெரியுது, குச்சி மாதிரி தெரியுது. அப்போ அந்த சர்ப்பம், அந்த மாலை, குச்சினா அங்க வாஸ்தவமா இல்லை. ஆனா அந்த தோற்றங்கள், அந்த தோற்றங்களை எது கட்டி காக்கிறது, அங்க ஆதாரமா இருக்கிற அந்த கயிறு, ஆதாரமா இருக்கிற அந்த கயிறு தான் அந்த தோற்றங்கள். அந்த தோற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய பெயர்கள் வடிவங்கள் எல்லாத்தையும் அங்க ஆதாரமா இருக்கிற அந்த கயிறு தான் கட்டி காக்கிறது. அதே மாதிரி அந்த கயறு வந்து இப்படி பல பதார்த்தங்களா தெரியுதுன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கிற பிரம்மம் இருக்கும். அந்த பிரம்மம் எப்படி தெரியும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்குமாவே அது தெரியும். அதனால கோடிக்கணக்கான வஸ்துக்களா எது தெரியுது, அந்த பிரம்மம். அப்ப அத்தனை கோடிக்கணக்கான வஸ்துக்களுடைய வடிவங்கள் அவற்றினுடைய பெயர்கள் எல்லாத்தையும் எது கட்டி காக்கிறது, அந்த பிரம்மன் தான். அப்ப எல்லா வஸ்துக்களையும் நிர்வாகம் பண்ற பொழுது அதுக்கு என்ன பேரு, பிரம்மம்னு பேர். அதனாலதான் சாந்தோக்கிய உபநிஷத்துல ஆகாசோவை நாம நாம ரூபயோகோ நிர்வகித்தா, இந்த ஆகாசம்ங்கிறது இருக்கும், அந்த ஆகாசம்ங்கிற சப்தத்தினால நம்ம எதை குறிப்பிடுறோம், பிரம்மத்தை குறிப்பிடுறோம். ஆகாசம்ங்கிற சப்தத்தினால எதையும் குறிப்பிடலாம், பிரம்மத்தையும் குறிப்பிடலாம். நம்ம பாமர ஜனங்களுக்கு ஆகாசம்னு சொன்ன ஸ்கை அப்படின்னு அவ அர்த்தம் எடுத்துப்பா, பாமர ஜனங்கள். ஆனா வேதாந்தத்துல என்ன பண்ணி இருக்கு, இந்த பிரம்மம் இருக்கும் அதையுமே என்ன சப்தத்தினால குறிப்பிடுறது, ஆகாசம்ங்கிற சப்தத்தினால பிரம்மத்தையும் குறிப்பிடுறது. அதனால நம்ம வேதாந்தத்தை படிக்கிற பொழுது அந்த பிரம்மத்துக்கும் எந்த பெயர் வச்சிருக்கா, ஆகாசம்னு வச்சிருக்கா. அப்போ அந்த ஆகாசம்ங்கிற அந்த பிரம்மம் தான் எதை நிர்வாகம் பண்றது, இந்த கோடிக்கணக்கான பதார்த்தங்களுடைய வடிவங்கள் அவற்றினுடைய பெயர்கள் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றது அந்த பிரம்மம் தான். அது ஏன் ஆகாசம்னு பேருனாக்க, சான்ஸ்கிரிட் வந்து இஸ் எ ரூட் லாங்குவேஜ் வளர்த்ததுனால ஆகாசகாங்கிற பார்த்துக்கு என்ன அர்த்தம்னா, ஆ சமந்தாது காசத்தே இது ஆகாசகா, இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான பதார்த்தங்களாக எது தோன்றுகிறது பிரகாசிக்கிறது அந்த பிரம்மம் தான் பிரகாசிக்கிறது. அதனால அதுக்கு பேரு ஆகாசகாது பேர். அதனால எல்லா வஸ்துக்களாகவும் அது பிரகாசிக்கிறது, அவற்றினுடைய வடிவங்கள் பெயர்கள் எல்லாத்தையும் அது ஆதாரமாக இருந்து காரண வஸ்துவா இருந்து கட்டி காக்கிறது அப்படிங்கிறதுனால அதுக்கு ஆகாசகாது பேர் வந்தது. அதுக்கு இன்னொரு காரணம், ஆகாசம் பிரம்மத்துக்கு பேர் வந்தது காரணம்னா, இப்ப ஆகாசம் எல்லாருக்கும் ஞாபகிச்சிருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியறதோ சூக்மமா இருக்கு. அது மாதிரி அந்த பிரம்மமும் எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கு, ஆனா அது எப்படி இருக்கு, சூக்மமா ஆகாசம் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு ஆகாசம்னு பிரம்மத்துக்கே பேர் வச்சிருக்கு. அப்போ எல்லா வஸ்துக்களுக்கும் காரணமா இருக்கிற போது அதுக்கு என்ன பேரு, பிரம்மம்னு பேரு. இப்போ இந்த உலகத்துல என்ன ஒருத்தனுடைய சரீரத்தை மொத்தம் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம், எனக்கும் தோற்றம் ஏற்படுறது, நான் இருக்கேங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. அந்த தோற்றம் ஏற்படுறதுக்கு எது காரணம், அதே பிரம்மம் தான். எல்லா வஸ்துக்களும் தோன்றதுக்கு எது காரணமோ அதுதான், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜீவாத்மாவினுடைய சரீரம் தோன்றதுக்கு அதுதான்
அப்படி ஒருவனுடைய சரீரம் மட்டும் தோன்றுவதற்கு அது காரணமா இருக்கிற போதோ அதுக்கு பேரு ஆத்மான்னு. இவ்வளவுதான் பிரம்மத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளவுதான். அவன் எல்லா வஸ்துக்களாகவும் தோன்ற போது அதுக்கு பேரு பிரம்மம்னு பேரு. ஒரு குறிப்பிட்ட வஸ்துவா மட்டும் தோன்ற போது அதுக்கு ஆத்மானு பேரு. அப்ப அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த பிரம்ம வேற இந்த ஆத்மா வேற இல்ல, அதுவும் பிரம்மமா ஆத்மாவும் ரெண்டு ஒன்றுதான்ங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த மண்ணுங்கிற ஒரே காரண வஸ்து எப்படி பானை அகல் மடக்கு முதலான பல பதார்த்தங்களை அதுதான் நிர்வாகம் பண்றது, அவற்றுடைய வடிவங்கள் பெயர்கள் அது வந்து நிர்வாகம் பண்றது. அவைகள்லாம் அந்த வடிவங்கள் பெயர்கள்லாம் அந்த மண்ணுக்கு என்னன்னு பார்த்தோம், உபாதிகள், உபாதிகளா இருக்கு. அதனால உபாதிகளா சிலது இருக்கிற பொழுது அந்த உபாதிகள் எதை மாத்தாது, காரண வஸ்துவினுடைய ஸ்வரூபத்தை அது வந்து மாத்தாது. ஆனா என்ன இருக்கும், நீட்டிய போட்டுக்கிற போது விரல் நீளமான மாதிரி போன்றதை வாஸ்தவமா அது
நீளமாகிடும். மோதிரத்தை போட்டுக்கிற போது 11 அதிகமான மாதிரி தெரியறது வாஸ்தவமா அது அதிகமா. அதனால இந்த மாதிரி இந்த உபாதிகளா இருக்கிற வடிவங்கள் பெயர்கள் ஏற்படுற பொழுது காரண வஸ்துவினுடைய ஸ்வரூபங்கிறது மாறவே மாறாது. அப்போ காரணத்தை காட்டிலும் இந்த காரியங்கள்ங்கிறது வேற இல்லை. அதாவது இந்த வடிவங்கள் பெயர்கள்ங்கிறது இருக்கிற காரணத்தினால அவைகள் வேறேனே சொல்ல முடியாது. என்ன தாற்பயம்னா, இப்போ பானையோ அகலோ இருக்குலாம், அந்த பானை அகல் வந்து ஒத்தம் வேறேன்னு சொல்றான். மண்ணை காட்டிலும் பானை வேற அகல் வேறேன்னு சொல்றான்னு வச்சுக்கலாம். அவங்கிட்ட பானை அகல்ல வேறேன்னு சொல்றவங்கிட்ட, சரி பானை அகலுங்கிறது வேறேன்னு சொல்றீங்க, மண்ணை விட்டு வேறேன்னு சொல்றீங்க, அந்த பானை அகல்ல இருந்து மண்ணை மட்டும் தனியா பிரிச்சுடு அப்படின்னு சொன்னா அவரால் எடுக்க முடியாது. அதனால அந்த காரண வஸ்துவை காட்டிலும் எது வேற இல்லை, அந்த காரிய வஸ்துக்கள்ங்கிறது வேற இல்லைங்கிறது முதல் பாயிண்ட். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, காரண வஸ்துவை காட்டிலும் காரியங்கள் வந்து வேற இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பானை அகலை விட்டு எதை பிரிக்க முடியாது, மண்ணை பிரிக்க முடியாது. அதனால மண்ணை காட்டிலும் அந்த மண் பதார்த்தங்கள் வேற இல்லை. அப்ப எவர்தான் இந்த மண் இல்லைன்னா எவைகள் இருக்க முடியாது, மண் பதார்த்தங்கள் இருக்க முடியாது. அந்த வடிவம் அந்த பெயர்களோட அந்த மண் பதார்த்தங்கள் இருக்க முடியாது. எப்போ மண்ணுங்கிற காரண வஸ்து இல்லைன்னா இவைகள் இருக்க முடியாது. ஆனா இந்த வடிவங்கள் பெயர்கள்லாம் இல்லைன்னு வச்சுக்கலாம், வடிவங்கள் பெயர்கள் இல்லாத போது கூட மண் வந்து இருக்க முடியும், காரண வஸ்துவா இருக்கிற மண்ணு இருக்க முடியும். அதே மாதிரிதான் நம்ம ஆத்மாங்கிறது தான் தேவதத்தன் விஷ்ணுதத்தன் சிவதத்தன் யக்ஷதத்தன் எல்லா சரீரத்திலையும் அந்த ஆத்மா தான் இருக்கு. அந்த ஆத்மா இல்லைன்னா இந்த வடிவங்களை உடைய சரீரங்கள் அவர்களுடைய பெயர்கள்லாம் இருக்க முடியாது. ஆத்மா இல்லைன்னா இவைகள்லாம் இருக்க முடியாது. ஆனா இவைகள்லாம் இல்லாத போது இந்த சரீரங்களுடைய வடிவங்கள் பெயர்கள்லாம் இல்லாத போது கூட எது இருக்க முடியும், ஆத்மாங்கிறது. இதுதான் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உள்ள பேதம். இதுதான் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உள்ள பேதம். ஆத்மாங்கிறது இல்லாமல் இந்த சரீரங்கிறது நிலை கொள்ளாது. ஆத்மா இல்லைன்னா சரீரம் நிலை கொள்ளாது. ஆனா சரீரம் இல்லைன்னா கூட ஆத்மாங்கிறது இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு பேதம்ங்கிறது இருக்குங்கிறது நம்ம வேதாந்தத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். அதனால புத்திசாலியா இருக்கிறவா வேதாந்தத்தை படிக்கிறவா அவ என்ன தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவை காட்டிலும் இந்த தேகம் முதலானவைகள் வேறு இல்லை. ஆனா இந்த தேகம் முதலானவைகள் இல்லாத ஒரு உடையது இருக்க முடியும், ஆத்மாங்கிறது இருக்க முடியும். அதனால ஆத்மாங்கிறது வேற தேகம்ங்கிறது வேற, ஆத்மாங்கிறது வேற தேகம்ங்கிறது வேற. ஏன்னா தேகம்ங்கிறது இல்லாத ஒரு உடையது இருக்க முடியும், ஆத்மாங்கிறது இருக்க முடியும். அதனால ஆத்மா வேற தேகம் வேறன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல எது வந்து நம்முடைய ஸ்வரூபம், நம்முடைய ஸ்வரூபமா இருக்கிறது ஆத்மா தான் ஸ்வரூபம். அந்த விரல் மாதிரி நம்முடைய ஸ்வரூபமா இருக்கிறது நம்முடைய ஆத்மா தான் நம்முடைய ஸ்வரூபம். எல்லாருக்கும் ஸ்வரூபங்கிறது என்ன ஆயிடுறது, ஒன்னா விடும். இந்த உலகத்துல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் ஸ்வரூபங்கிறது ஒன்னா விடும். இதை தெரிஞ்சு விட்டாங்க, இந்த வேதாந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டாரா, சண்டை சச்சரவுங்கிறதே கிடையாது. எல்லாருடைய ஸ்வரூபமாக எது இருக்கு, இந்த ஆத்மா தான் இருக்கு. எது மாறுபடுறது, அந்த சரீரத்தினுடைய வடிவங்கள் பெயர்கள் தான் மாறுபடுறது. அதனால ஆத்மா வேற சரீரம் வேறங்கிறதாக ஒருத்தன் தெரிஞ்சுட்டான்னா அவனுக்கு என்ன தோணிடும், நம்முடைய ஸ்வரூபமா எது இருக்கு, ஆத்மா தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டான்னா அவன் என்ன நினைக்க மாட்டான், தேகத்தில் மேல அவனுக்கு பற்றுங்கிறது ஏற்படாது. தேகத்துக்கு மேல பற்றுங்கிறது அவனுக்கு ஏற்படவே ஏற்படாது. இந்த பேதத்தை ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உள்ள பேதத்தை தெரிஞ்சுட்டான்னா அவனுக்கு தேகத்தின் மேல பற்றுங்கிறது ஏற்படவே ஏற்படாது. உதாரணமா ஒருத்தன் விரல்ல மோதிரம் போட்டுட்டு இருந்தான், ஆனா வலிச்சு கைய வந்து ரொம்ப வலிச்சுது. அப்படி வலிக்கிற போது என்ன பண்ணுவான், மோதிரத்தை தான் கயிற்று போடவில்லை அப்படியே, அது வலிச்சாலும் பரவாயில்ல அந்த மோதிரம் இருக்கட்டும் நினைக்கவே மாட்டான். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான், சொரூபமா இருக்கிற அந்த விரலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படிய, அதோட சேர்ந்து இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் அந்த மோதிரத்துக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதனால ஒருத்தருக்கு எனக்கு அவன் விரலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற, விரலுங்கிற அந்த ஸ்வரூபத்துக்கு தான் அவன் முக்கியத்துவத்தை கொடுக்குறான். அது மாதிரி ஆத்மாதான் நம்முடைய ஸ்வரூபம்னு தெரிஞ்சு கொடுத்தனா ஒருத்த வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், தேகத்துக்கு அவன் முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டான். அப்போ தேகத்துக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல நினைக்கிற பொழுது அவனுக்கு
கவலையப்பட மாட்டான். எது சொரூபம் நினைச்சுப்பான், ஆத்மா தான் என்னுடைய சொரூபம். அந்த ஆத்மாங்கிறது எப்படிப்பட்டது, அது எப்பவுமே ஆனந்தமயமான ஆத்மாங்கிறது ஆனந்தமயமானது. ஆத்மாங்கிறது எப்பவுமே ஆனந்தமயமானது, நம்முடைய ஆத்மாவா இருக்கிறது, சொரூபமா இருக்கிறது, அதுவே ஆனந்தமயமானது. அப்ப ஆத்மாவா தான் நான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவருக்கு என்ன தோணும், நான் எப்பவுமே ஆனந்தமயமா தான் இருக்கேன்னு அவன் தெரிஞ்சுடுவான். ஆனா ஆத்மாங்கிறத மறந்துட்டு வேதாந்தத்தை படிக்காம சரீரத்துக்குள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த சரீரத்தை கட்டிக்காகிறது ஆதாரமா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்காம நான் வேதாந்தத்தை படிக்கிறேன்னா அவன் என்ன நினைச்சுவான், நான் சொல்றது என்னோட சரீரம் தான், சரீரம் மட்டும்தான் எனக்கு இருக்கு, அந்த சரீரம் தான் நான் நினைச்சுவான். ஆனா இவனுடைய சொரூபம் வந்து என்ன, ஆத்மா. அப்ப இவன் என்ன பண்ண நினைக்கிறான், நான்ங்கிறது என்னுடைய சொரூபமா இருக்கிற ஆத்மாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான்னா அந்த என்னுடைய சொரூபமா இருக்கிற ஆத்மாவே ஆனந்தமயமா இருக்குங்கிறத தெரிஞ்சுடுவான். அந்த ஆத்ம ஞானம் அவனுக்கு இல்லைனாக்க என்ன நினைப்பா, உள்ள ஆத்மான்னு ஒண்ணு இல்ல, என்ன இருக்கு, இந்த தேகம் தான் இருக்கு, எனக்கு தேகம் தான் இருக்கு, தேகத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சுட்டான்னா அப்போ அந்த தேகத்தினால வர சந்தோஷம் இருக்கும், தேகத்தினால இவனுக்கு ஏற்படுப்பா சந்தோஷம் ஏற்பட்டுதுன்னா அந்த தேகத்தினால அந்த சந்தோஷம் வந்ததுன்னு நினைச்சுப்பான். அப்போ அந்த மாதிரி நினைக்கிற போது தேகத்தினால எனக்கு சந்தோஷம் வந்ததுன்னு, அதே மாதிரி தேகத்தினால இவனுக்கு என்ன வருது, துக்கம்ங்கிறதும் வருது. அப்ப அதனால இந்த தேகத்தினால இவனுக்கு சுகம்ங்கிறது ஏற்படலாம், துக்கம்ங்கிறது ஏற்படலாம். அதனால சாந்தோக்கிய உபநிஷத்துல அசரீரம் வா வசந்தம் பிரியா பிரியேன ஸ்பிருசதா, இந்த சில சமயம் நமக்கு சுகம்ங்கிறது வரதுங்கிறோம், துக்கம்ங்கிறது வரதுங்கிறோம். இந்த சுகம் துக்கெல்லாம் வரதுன்னு சொன்னா எதுக்கு வரதுன்னா நம்முடைய தேகத்துக்கு தான் இந்த சுக துக்கம் வருது, எதுக்கு வராது, ஆத்மாவுக்கு வராது. அது எப்பவுமே எப்படி இருக்கும், ஆனந்தமயமா தான் அது இருக்கும். அதனால இந்த சுகம் வந்துது அப்புறம் சுகம் போயிடுது, துக்கங்கிறது வந்துது போச்சு. அதனால இந்த வந்துது போச்சுன்னு சொல்றதெல்லாம் எதுக்கு, தேகத்துக்கு தான் இருக்கு, ஆத்மாங்கிறது எப்பவுமே இந்த சுகஸ்வரூபமா இருக்கு. அதனால இந்த சுகம் துக்கம்ங்கிறதெல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் எதுக்கு வருது, நம்ம சரீரத்துக்கு தான் வருதுங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த வேதாந்த ஞானம்னு ஒருத்தருக்கு வந்து விட்டு வச்சுக்கலாம், அவன் ஆத்மாதான் என்னுடைய சுரூபம், அதுவே ஆனந்தமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா இவன் இன்னொரு ஆனந்தத்தை அடையணும்னு நினைக்கவே மாட்டான், சரீரத்தினால இன்னொரு ஆனந்தத்தை அடையணும்னு நினைக்க மாட்டான். இந்த வேதாந்த ஞானம் ஒருத்தருக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம், உள்ள இருக்கிற ஆத்மா ஆனந்த சுரூபம்னு அதை பத்தி நினைக்காதவன், அதை பத்தி சிந்தனையே பண்ணாதவ இருந்தான்னா அவன் என்ன நினைப்பான், சரீரம் தான் இருக்கு, சரீரம் ஒண்ணுதான் எனக்கு இருக்கு, உள்ளுக்குள்ள ஆத்மாங்கிறது இல்ல, சரீரம் தான் இருக்கு, அந்த சரீரத்தினாலதான் நான் எதை அடையணும், சுகத்தை அடையணும், சரீரத்தினால சுகத்தை அடையணும், சரீரத்தினால எதை அடையக்கூடாது, துக்கத்தை அடையக்கூடாது நினைக்கிற பொழுது அவருக்கு எதிர அபிமானம்ங்கிறது வந்துடும், சரீரத்துல அபிமானம், சரீரம் தான் இருக்கு அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைனாக்க அப்ப அவனுக்கு எதிர அபிமானம் வரும், சரீரத்துல தான் வரும். அந்த சரீரத்துல வர அபிமானம் இருக்கோம்ல பிரியம், அதுக்கு தகுந்த அகங்காரம் இருக்கு, சரீரத்துல நமக்கு ஏற்படுற அந்த பிரியம் அதுக்குதான் அகங்காரம் இருக்கு. அவ சரீரத்துல அகங்காரம், அதுதான் நான், என்னோட சரீரமா தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறது, அதுதான் என்னுடைய சொரூபம், சரீரம் தான் என்னுடைய சொரூபம்னு நினைச்சிடுவா. அப்ப சரீரத்துல அவனுக்கு அகங்காரம்ங்கிறது வந்துடும். அப்படி அகங்காரம் வரும்பொழுது இவன் பார்ப்பான் இந்த உலகத்துல என்னென்ன வஸ்துக்கள்லாம் இருக்குன்னு பார்ப்பான், இவருடைய நிலவுலம் இவருடைய வீடு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம், இவருடைய நிலவுலம் வீடு மூலமாக இவருக்கு என்ன வரும், சுகம்ங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவருடைய நிலவுலம் வீடு மூலமா இவருக்கு சுகம்ங்கிறது வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இவருடைய பந்துக்கள் இவருடைய நண்பர்கள் அவ மூலமா இவருக்கு சுகம்ங்கிறது வர வாய்ப்பு இருக்குதுன்னா அப்ப என்ன, சரீரம் தான் நான் நினைக்கிற காரணத்தினால இந்த நிலவுலம் வீடு இந்த மாதிரி எனக்கு சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய பந்துக்கள் நண்பர்கள் அவள்லாம் என்னை சேர்ந்தவர்கள், அவள்லாம் எனக்கு வேணுங்க பட்டுவா அப்படின்னு அப்படி நினைக்கிறான். அதுக்கு பேரு மமகாரம், சரீரம் தான் எனக்கு இருக்குன்னு நினைக்கிற பொழுது அந்த சரீரத்துல இவனுக்கு இருக்கிற அந்த பிரியத்துக்கு பேரு அகங்காரம், நான்கிற எண்ணம், நான்கிற எண்ணம், அந்த நான்கிற எண்ணம் சரீரத்துல இருக்கிற காரணத்தால அந்த சரீரத்துக்கு யார் யாரெல்லாம் அனுகூலமா இருக்கணும், அந்த சரீரத்துக்கு யார் யாரெல்லாம் பிரியத்தை ஏற்படுத்தக்கூடியவாளா இருக்கணும் அவ மேல இவனுக்கு என்ன வந்துடுறது, பிரியம்ங்கிறது வந்துருது, அவள்லாம் என்ன சேர்ந்தவான அவ மேலையும் பிரியம் இருக்கு, அதுக்கு மமகாரம்னு. அப்போ இந்த உலகத்துல எல்லாருமே இந்த அகங்காரம் மமகாரம்னு வந்துடுறது. அதே மாதிரி
சாஸ்திரங்களையும் படிக்கிறான். ஏதோ வேதாந்தத்தை வேணா படிக்கிறே ஒழிய சாஸ்திரங்களை படிக்கிறான். சாஸ்திரங்கள் சொல்றது புண்ணிய கர்மாக்களை பண்ணினா சுகம்ங்கிறது கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்போ அதை படிச்சோடனே என்ன நினைக்கிறான், அப்ப நான் புண்ணிய கர்மாக்களை பண்ணினா என் சரீரத்துக்கு என்ன வரும், சுகம்ங்கிறது. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கும், சுகம்ங்கிறது வரும். மரணங்கிறது கொடுத்துனா நான் சொர்க்க லோகத்துக்கு போவேன், அங்கேயும் அந்த புண்ணிய பலனை அனுபவிப்பேன். அதனால சுகம்ங்கிறது கர்மாக்கள் மூலமா வரும், புண்ணிய கர்மாக்கள் மூலமா சுகம்ங்கிறது வரும்னு நினைச்சான்னா அப்ப இவருக்கு எதிரியும் பிரியம் வந்துடுறது. அந்த புண்ணிய கர்மாக்கள் மேல இவருக்கு பிரியம்ங்கிறது வரும், புண்ணிய கர்மாக்கள் மேல பிரியம்ங்கிறது வருது. அதனால என்ன பண்றா, என் சரீரம் நல்லா இருக்கணும், நான் சுகத்தை அனுபவிக்கணும், புண்ணிய கர்மாக்களை பண்ணா எனக்கு சுகங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புண்ணிய கர்மாக்களை பண்றான். பிரியத்தோட புண்ணிய கர்மாக்களை பண்றான். ஏன் அதை பண்ணினா என் சரீரத்துக்கு சுகம் கிடைக்கும்னு நினைச்சு பண்றான். அதே மாதிரி இன்னொத்த வந்து இவனோட ஆனந்தத்துக்கு எதிரியா இருப்பான்னு உனக்கு தோணி தெரிஞ்சு, என்னோட ஆனந்தத்துக்கு இன்னொருத்த எதிரியா இருப்பாங்கிற எண்ணம் எனக்கு வந்ததுன்னா அப்ப என்ன பண்ணுவான், அவனை வந்து நம்ம தீத்து கட்டணும், அவனை வந்து நம்ம ஒழிக்கணும்னு அப்படின்னு. அவன் வந்து எனக்கு என்னோட சுகத்துக்கு அவன் பிரதிகூலமா இருக்கான்னு நினைக்கிற போது அப்ப என்ன பண்ணுவான், அவனை வந்து கெடுக்கிறதுக்காக, எதிராளியை கெடுக்கிறதுக்காக எந்த கர்மாவை பண்ணுவான், பாப கர்மாக்களை பண்ணுவான். பாப கர்மாக்களை இவன் பண்ணினாலும் அதனுடைய நோக்கம் என்ன, அந்த பாவகர்மாக்களை பண்ணி அவனை இல்லாம பண்ணிவிட்டோம்னா நம்ம என்னவா இருக்கலாம், நம்ம சரீரம் வந்து சுகமா இருக்கும். அதனால எப்போ ஒருவருக்கு சரீரத்துல அகங்காரம்ங்கிறது ஏற்படுறதோ, நான்கிற எண்ணம் ஏற்படுறதோ, அவனுக்கு சரீரத்துக்கு அனுகூலமா இருக்கிற வஸ்துக்கள் மேல அவனுக்கு மமகாரம்னு சொல்றது, சரீரத்துக்கு பிரதிகூலமா எதிராக இருக்கிறவா மேலதான் ஒரு விரோத பாவம்ங்கிறது அவனுக்கு வருது. அதனால என்ன பண்றான், புண்ணிய கர்மாக்களையும் பண்றான். தன் சரீரம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சில சமயம் புண்ணிய கர்மாக்களை பண்றான், சில சமயம் பாப கர்மாக்களையும் பண்றான், தன் சரீரம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதனால இப்படி பண்ற பொழுது என்ன ஆயிடுது, தான் பிறங்கிற பேதம்ங்கிறது உத்துரும். நான் வேற பொறுத்தியார் வேறங்கிற பேதம், நான் வேற பொறுத்தியார் வேற அந்த வேதம் உத்துருது. அந்த வேதத்திலேயே தனக்கு வேணுங்கப்பட்டுவா சில பேர் வேடாதப்பட்டவாங்கிறதாக அந்த வேதம் எல்லாம் வேற வந்துடுறது. வாஸ்தவமா இந்த மாதிரி வேதங்கள் ஏற்படுற காரணத்தால் இந்த உலகத்துல சண்டை சச்சரவு எல்லாம் இதனாலதான் ஏற்படுறது. ஆனா இதெல்லாம் தேகத்தை உத்தேசிச்சுதான் இந்த சண்டை சச்சரவு எல்லாம் ஏற்படுறதே ஒழிய, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாதான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிற ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவருக்கு இந்த மாதிரி வேத புத்திங்கிறதெல்லாம் வரவே வராது. அதனால இதுதான் முக்கியமான விஷயம். அதனால இப்படி தான் நல்லா இருக்கணும், தான் சரீரம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக புண்ணிய கர்மாக்களையும் பாப கர்மாக்களையும் பண்ற போது என்ன ஆயிடுதுன்னா, புண்ணியேன புண்ணியம் லோகம் பாபேன பாவம் உபாபியா மனுஷ்ய லோகம். புண்ணியத்தை பண்ணினான்னா சொர்க்கம் முதலான லோகத்துக்கு போறா, பாவத்தை பண்ணினான்னா நரக லோகத்துக்கு போறா. அந்த சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போய் அந்த பலனை தீத்துட்டாங்கன்னா உடனே திரும்ப என்ன பண்ணிடுறான், இந்த பூலோகத்துல வந்து பிறந்துடும். அதனால தேதம் புக்வா ஸ்வர்கலோகம் மகாந்தம் க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விசந்தி. அதனால இப்படி சரீரத்துல அபிமானம்ங்கிறது இருக்கிறதுனால புண்ணிய கர்மாக்களையும் பாப கர்மாக்களையும் கலந்து கலந்து பண்றதுனால எப்ப பார்த்தாலும் இவன் சம்சார சக்கரத்திலேயே உழன்று இருக்கான். அதனால இவன் சம்சாரத்திலேருந்து இவனுக்கு மோக்ஷங்கிறதே வரதில்லைங்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால்தான் மகான்கள் என்ன பண்றாள், ஞானிகளா இருக்கிறவா வேதம் சொல்லிட்டோ, ந சுகிருதம் ந துஷ்கிருதம் சர்வே பாப்மனஹா அகோ நிவர்த்தந்தே. கொஞ்சம் விவேகம் உள்ளவா எதை கண்டு பயப்படுறா, பாபத்தை கண்டு பயப்படுறாள். ஞானிகள் என்ன பண்றாளா, வேதாந்தத்தை படிச்ச ஞானிகள் புண்ணியத்தை கண்டாலும் பயப்படுறாங்க. ந சுகிருதம் ந துஷ்கிருதம் சர்வே பாப்மனஹா அதோ நிவர்த்தந்தே. ஞானிகள் வந்து புண்ணியத்தை கண்டாலும் பயப்படுறாள். என்ன அர்த்தம், புண்ணியத்தை பண்ணினாலும் என்ன ஆகும், சொர்க்கம் முதலான லோகங்களுக்கு போனோம், அந்த புண்ணிய பலன் தீங்கொண்ட திரும்ப கவனம் சம்சாரத்துக்குதான் வரும். இந்த புடுங்கிறதே நமக்கு வேணாம். அதனால நமக்கு பாபமும் வேண்டாம் புண்ணியமும் வேண்டாம்னு மகான்கள் என்ன பண்ணுவானா, அதுக்காக கர்மாக்களை விட்டுற மாட்டார், புண்ணிய கர்மாக்களை விட மாட்டார். புண்ணிய கர்மாக்களை பண்ற போது என்ன பண்ணிடுவார், நான் புண்ணிய கர்மாக்களை பண்றேன் எதுக்கு பண்றேன்னா பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அல்லது நாராயண பிரீத்தியர்த்தம், பகவான சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் அந்த கர்மாக்களை பண்றேன். அந்த கர்மாக்களுடைய பலனை நான்
பகவானுக்கு கும்பிடுறே, எனக்கு அந்த புண்ணியம் எனக்கு வேண்டாம், பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் இந்த கர்மாக்களை புண்ணியகர்மாக்களை பண்ணிருக்கேன், அந்த பலன் எனக்கு வேண்டாம்னு மகான்கள் அப்படி ஈஸ்வரார்ப்பண புத்தியோட அந்த காரியங்களை பண்ணுவா. அப்படி பண்றவாளுக்கு இந்த சம்சாரங்கிறது வராது, கர்ம பலன்கிறத அவள்கிட்ட ஒட்டாது, அவளுக்கு இந்த சம்சாரங்கிறது வராது. நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்களையும் பாபியா இருக்கிற கம்சன் வந்து தேவகி வசுதேவர் ரெண்டு பேருக்கிட்டையும் எடுத்து சொல்றான். ஆத்மாங்கிறது வேற, அதுதான் நம்முடைய சொரூபமா இருக்கு. தேகம்ங்கிறது வேறங்கிற அந்த பேதத்தை ஒருவன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் உள்ள பேதத்தை புரிந்து கொள்ளணும். அவர் புரிஞ்சுட்டான்னா இந்த ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் உள்ள பேதம் இருக்கும் இல்லையோ, அந்த பேதத்தை ஒருவன் தெரிஞ்சுக்கணும். அந்த பேதத்தை தெரிஞ்சுக்கிறேன்னா ஆத்மாங்கிற எண்ணமே அவருக்கு இருக்காது. அப்ப என்ன பண்ணிடுவான், ஆத்ம விபர்யயஹ, தேகத்தையே என்ன நினைச்சுடுவான், ஆத்மா அதுதான் நான், தேகமே தான் நான், இந்த தேகத்தை தவிர என் உடம்புக்குள்ள வேற ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கோ. வாஸ்தவமா அந்த ஆத்ம வஸ்து இல்லையா, இவன் சரீரமே நிர்வகிக்கப்படாது, அந்த உள்ள இருக்கிற ஆத்மாதான் இவன் சரீரத்தையே நிர்வாகம் பண்றது, அதை மறந்துட்டோ தேகமே தான் நான் நினைச்சுடுவான். அப்படி நினைக்கிற பொழுதோ தேக யோக வியோகிவர்த்ததே, அதனால அந்த தேகம்தான் நான், அதை தவிர வேற ஒண்ணு எனக்கு இல்லைன்னு நினைச்சுட்டேன்னா அப்ப இந்த புண்ணிய பாப கர்மாக்களை பண்ணி பண்ணி திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்துல இவன் சரீரங்களை விடாமல் அடைந்து கொண்டே இருப்பா, இந்த சம்சார சக்கரத்துல இவன் சுழன்று கொண்டே இருப்பான்ங்கிறதாக இந்த விஷயத்தை கம்சன் தேவகி வசுதேவர் ரெண்டு பேர்கிட்டையும் சொன்னானாம். ஏன்னா அவ ரெண்டு பேர்கிட்டையும் இப்படி வேதாந்த விஷயத்தான் இவன் சொன்னான். ஏன்னா இவனும் ராஜகுமாரன், இவனும் நல்லா படிச்சிருக்கான், சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்கான், ராஜகுமாரனா இருந்ததுனால அப்படி ஞானம் இருந்ததுனால அவர்கிட்ட இதை பேசினான். என்ன காரணம்னா அந்த தேவகி வசுதேவர் ரெண்டு பேரும் சோகத்துல இருக்கான், அவளுக்கு ஆறு குழந்தைகளையும் வதம் பண்ணிருக்கான், கம்சன் வதம் பண்ணிருக்கா, ஏழாவது கர்ப்பம் தேவகிக்கு அதுவா கலஞ்சு கொடுத்து, எட்டாவது அந்த பெண் குழந்தை அவள் யோகமாயி கம்சன் கிட்ட இருந்து அவள் தப்பி போயிட்டான். அதனால இவளுக்கு புத்திர பாக்கியம்ங்கிறது இல்ல, குழந்தைகள் எதுவும் தங்கல, அதனால இவ சோகத்துல இருக்காங்கிற காரணத்தினால அந்த சோகம்ங்கிறது நிவர்த்தி ஆகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, வேதாந்தத்தை படிக்கிறது. வேதாந்தத்தை படிச்சாதான் சோகம்ங்கிறது போகும். இப்போ அந்த சோகமா இருக்காங்கிற போது அவன் முன்னால உட்கார்ந்து காம்போதி ராகத்துல ஓரங்க சாயிங்கிற கீர்த்தனத்தை பாடினா அவருக்கு அந்த சோகம்ங்கிறது போகவே போகாது. அதனால சோகம்ங்கிறது போகணும்னா அதுக்கு என்டர்டைன்மெண்ட் எல்லாம் பயன்படாது. சோகம் போகணும்னா அதுக்கு என்ன முக்கியமான வழி, வேதாந்தத்தை மொத்தம் படிக்கணுங்கிறது முக்கியமானது. அதனாலதான் இவா ரெண்டு பேரும் சோகத்துல இருந்த பொழுது இந்த வேதாந்த விஷயத்தை சொல்லி அவ ரெண்டு பேர் மனசையும் சமாதானப்படுத்தும்படி பேசினான். அதுக்கப்புறம் சொல்றான், தஸ்மாத் பத்ரே ஸ்வதனயாம் மயா வியாபாரிதாம் அபி மாறு சோசயதம் சர்வகா ஸ்வகிருத்தம் விந்த தேவசகம். அதனால தேவகி வசுதேவர் ரெண்டு பேரையும் பார்த்தவன் சொல்றான் கம்சன், அதனால நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க, உங்க ஆறு குழந்தைகளை நான் வதம் பண்ணிட்டேன், உங்க ஆறு புத்திரர்களை நீங்க இழந்துட்டேங்கிறதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா ஸ்வகிருத்தம் பூஜகா, உங்களுடைய அந்த குழந்தைகள் இருக்காளே ஆறு பேரும், அவ எப்படிப்பட்டவ, அவளும் இந்த சம்சார சக்கரத்துல சுழன்றுட்டு இருக்கிறவா தான் அவளும். அதனால அவ வந்து பூர்வ ஜென்மால பண்ணின புண்ணிய பாப கர்மாக்கள் இருக்கோ, அந்த புண்ணிய பாப கர்மாக்களுடைய பலனை தான் அனுபவிக்கிறதுக்காக அவ இந்த உலகத்தை பிறந்தா. அதனால உங்களுடைய ஆறு புத்திரர்களை நீங்க இழந்தேடுவோம், அந்த ஆறு புத்திரர்களும் கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக அவ இந்த உலகத்துல பிறந்தா. அதனால அவளுடைய கர்ம பலன் அவளுக்கு தலையில எப்படி தலைவிதியை எழுதியிருக்குன்னா கம்சன் மூலமாக அல்பாயசிலேயே பிறந்த உடனே அவ மனத்தை அடையணுங்கிறதாக அவ கர்ம பலன் வந்து அப்படி தலைவிதியை நிர்ணயம் பண்ணியிருக்கு. அதனால அவர்கள் என் மூலமாக
கொல்லப்பட்டார்கள், அல்பாயுசாவா மரணத்தை அடைஞ்சார். அதனால நான் வந்து அவளை வதம் பண்ணினேன்னு தயவு பண்ணி நினைச்சுக்காது சொல்றாங்க. நான் வதம் பண்ணினேன்னு நினைச்சுக்காதுக்கோ, அவ கர்ம பலனை அவ அனுபவிச்சுட்டா, அல்பாயுசுல மரணம் அடையிறது அவ கர்ம பலன் இருக்கு. அதனால அவ வந்து மரணத்தை அடைஞ்சு கர்ம பலனை அனுபவிக்கிறதுங்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அதனால அவ அந்த கர்ம பலனை அனுபவிச்சே தான் ஆகணும், அல்பாயுசுல அவளுக்கு மரணங்கிறது வந்தே தான் ஆகணும். அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அதனால என்னால அது ஏற்பட்டதுன்னு நினைச்சு நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம், என் மேல கோபம் அடைய வேண்டாம்னு மன்றாடி கேட்டுட்டான். அதுக்கப்புறம் தஸ்மாத் பத்ரே ஸ்வதனயா மயா வியாபாரிதான் மானு சோசயதம் சர்வா ஸ்வகிருத்தம் விந்ததே அவசகா. அதனால இந்த உலகத்துல மொத்தம் பிறக்கிறான்னு வச்சுக்கலாம், அவன் பூர்வ ஜென்மாவுடைய கர்ம பலனை அவன் அனுபவிக்கணும். அந்த பூர்வ ஜென்ம கர்ம பலனை அனுபவிக்கிற பொழுது இவருக்கு சுவாதந்திரியம்ன்றது கிடையாது, இவருக்கு எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது. இவனா சொல்ல முடியாது, நான் முதல்ல புண்ணியத்தை தான் அனுபவிப்பேன், புண்ணிய பலனை தான் அனுபவிப்பேன், அதுக்கப்புறம் பாப பலனை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்லாம் இவனா தேர்ந்தெடுக்க முடியாது. இவன் என்ன புண்ணிய பாபங்களை பண்ணினானோ அந்த புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ப தெய்வம் வந்து எப்படி பலனை கொடுக்கிறதோ அது பிரகாரம் இவன் அனுபவிச்சான். அவசர இவனுடைய வசத்துல அது இல்லை, எது இல்லை, இந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுங்கிறது இவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இவனுடைய வசத்துல அது இல்லை. தெய்வம் எப்படி சங்கல்பம் பண்ணிருக்கோ அது பிரகாரம் தான் இவன் கர்ம பலனை அனுபவிக்க வேண்டும். அதனால உங்களுடைய குழந்தைகள் மரணத்தை அல்பாயசில் அடைஞ்சதுக்கு அவளுடைய கர்ம பலன் தான் காரணம்னு சொல்லிட்டான். இங்க ரகசியமா ஒரு விஷயத்தையும் சொல்றான், என்ன கருத்தன் சொல்றான்னா, உங்களுடைய ஆறு புத்திரர்கள் இருக்காள் இல்லையா, அவளுடைய சரீரங்களை தான் நான் வந்து வதம் பண்ணிருக்கேன். அவளுடைய சொரூபமா இது இருக்கு, ஆத்மாங்கிறது இருக்கு இல்லையா, அதனால அவளுடைய சொரூபமா இருக்கிற ஆத்மாவை நான் வதம் பண்ணல, அவளுடைய சரீரங்களை தான் நான் வதம் பண்ணியிருக்கேன். அவளுடைய சொரூபமா இருக்கிற ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த ஆத்மாவை என்னால கூட வதம் பண்ண முடியாது, நான் கூட அவளுடைய சொரூபமா இருக்கிற ஆத்மாவை வதம் பண்ண முடியாது. ஒரு மறைமுகமாக ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கான், அத ஸ்பஷ்டமாக அடுத்த ஸ்லோகத்தை சொல்லிடுறான், அவனே சொல்லிடுறான். ஆத்மானம் மன்யசே ஸ்வதிர்கு தாவத் பதவி மான்யக்யா பாத்ய பாதகதாவியாத். என்ன தெரியறதுன்னா, நம்முடைய கர்ம பலன்கிறது இருக்கும், அதை அனுபவிக்கிற பொழுது நமக்கு சுதந்திரங்கிறது கிடையாது. தெய்வம் எப்படி தீர்மானம் பண்ணதோ அப்படித்தான் நம்ம அந்த கர்ம பலனை அனுபவிக்க முடியுமா. அதனால சம்ஸ்கிருதத்துல ஒரு பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் இருக்கு, என்னன்னா, சுகஸ்ய துக்கஸ்ய ந கோபிதா பரோ ததாதி குபுத்திரேஷ அகம் கரோமீதி விருதாபிமானம் ஸ்வகர்ம சூத்ர கதிதோ ஹி லோகஹ. தப்பிச்சு போயிடுவாங்கிறதுக்காக போலீஸ்கார என்ன பண்ணிருக்கான், அவன் ஜெயில அடைச்சு வச்சு ஜெயிலுக்குள்ளே அவனை கயத்தினால கட்டி போட்டிருந்தான்னா அவனால அந்த ஜெயில விட்டு ஒரு இடத்துல ஒரு அடி கூட நகரவே முடியாது. அப்போ அவனுக்கு சுதந்திரங்கிறதே இல்லாத படுவோம், அவன் வந்து ஜெயிலுக்குள்ள கயத்தாதவரை கட்டி போட்டுட்டான். அந்த மாதிரி ஸ்வகர்ம சூத்ர கதிதோ இலோகா. அதனால இந்த உலகத்தை பிறக்கிற நம்ம எல்லாரும் சம்சாரங்கிற இந்த ஜெயில இருக்கோம், நம்ம எல்லாரும் இந்த சம்சாரங்கிற ஜெயில அகப்பட்டு இருக்கோம். அந்த சம்சார ஜெயில அகப்பட்டு இருக்கிற நம்மள எந்த கயிறு கட்டியிருக்க, நம்ம பூர்வ ஜென்மால பண்ணினா கர்ம புண்ணிய பாவ கர்ம பலன்கிறது நம்மள கட்டி போட்டுக்க, அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம பலனை அனுபவிக்க முடியுமே, நமக்கு எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், சந்தோஷமா இருக்கிற போது என்னோட சாமர்த்தியத்தினால நான் சந்தோஷமா இருக்கேன், நான் அதுக்கு வழங்குற முயற்சியெல்லாம் பண்ணேன்னு நினைக்கிறோம். துக்கம் வரும்போது அது என்னோட சாமர்த்தியத்தினால ஒற்றுமே நினைக்கிறது இல்லை, சுகம் வரும்போது என் சாமர்த்தியத்தினால நான் சுகமா இருக்கேன் நினைக்கிறார், துக்கம் வரும்போது அந்த படுகாரி என்னை கெடுத்து விட்டா அவனால எனக்கு துக்கம் வந்தது அப்படின்னு வேற ஒருத்தன் மேல பழிய போடுறான். அதனால இதெல்லாம் நம்முடைய தேக அபிமானத்தினால்தான் வருதே ஒழிய, நம்ம எல்லாரும் நம்முடைய கர்மாவினால கட்டப்பட்டதாக இந்த சம்சாரங்கிற ஜெயில அகப்பட்டு இருக்கோங்கிறது சாஸ்திரங்களுடைய நிர்ணயம்.
இங்க அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார், யாவத் அதோஸ்மி ஹந்தாஸ்மி ஆத்மானம் மன்யதே ஸ்வதிருக் தாவத் தததிமான்யஜ்ஞஹ பாத்ய பாதகதாம் யாத். யாவத் அதோஸ்மி, ஒருவனுக்கு எதிரி இருக்கான், அந்த எதிரி வந்து இவனை கத்தியால குத்திட்டான், இவனை மதம் பண்ணிட்டான், கத்தியால குத்திட்டான், இவனுக்கு இன்னும் உயிர் போல ஞாபகம் இருக்கு. அப்படி ஞாபகம் இருக்கிற போது, பிரஜை இருக்கிற போது என்ன சொல்றான், வையம் நான் அவனால் கொல்லப்படுகிறேன்னு சொல்றான், பாசிவ் வாய்ஸ் சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம், ஹீ கில்ஸ் மீ, அவன் என்னை கொல்றான்னு அர்த்தம். அதனால நான் கொல்லப்படுகிறேன்னு சொல்ற பொழுது அதுக்கு என்ன அர்த்தம், இன்னொருவன் என்னை கொள்கிறான் சொல்றான். அப்போ இந்த கொள்கிறான் சொல்றானோ இல்லையா, அந்த கடைசி ஆயசு முடிகிற தருவாயில கொஞ்சம் பிரக்கே இருக்கிற போது அவன் என்னை கொள்கிறான் சொல்றான். அவன் அப்போ இதை எதை நினைச்சிட்டு பேசுறான், இந்த சரீரத்தை நினைச்சிட்டு தான் பேசுறான். ஏன்னா ஆத்மா வந்து அழியாததுங்கிற ஞானம் இருக்குன்னு வச்சுக்கலாம், இவருக்கு அந்த சமயம் தான் ஆத்மாங்கிறது அழியாததுங்கிற ஞானம் இருந்ததுன்னா அப்படி சொல்ல மாட்டான். அதனால எப்ப வந்து அவன் என்னை கொள்கிறான், நான் அவனால் கொல்லப்படுகிறேன்னு சொல்றான், அப்ப இவனுக்கு என்ன ஞானம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சோம், ஆத்ம ஞானம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சோம். அப்போ இவன் எது வந்து கொல்லப்படுறது, இவருடைய சரீரம்தான் கொல்லப்படுறது. அதனால இவருடைய சரீரம்தான் பாதிக்கப்படுறது, இவருடைய சரீரம்தான் கொல்லப்படுறது. ஆனா இவன் சரீரத்தை நான் இவன் நினைச்சிட்டு இருக்கிற காரணத்தால நானே கொல்லப்படுறேன்னு நினைக்கிறான். ஆனா வாஸ்தவமா இவன் சரீரத்துக்கு தான் அந்த மரணம்ங்கிறது வருது. அதை சொல்றான், அப்புறம் ஹந்தாஸ்மி, யாவது ஹந்தாஸ்மி, அதே மாதிரி இவன் வந்து இவருடைய எதிரிய கொல்றான்னு சொல்றான். இவன் இவருடைய எதிரிய கொல்ற போது என்ன சொல்றான், ஐ கில் ஹிம், நான் அவனை கொள்கிறேன்னு சொல்றான். அப்போ அந்த நான் அவனை கொள்கிறேன்ங்கிற போது அந்த அவனுடைய எதிரியினுடைய சரீரத்தை தானே கொல்றேங்கிற சொல்றாங்க, எதை கொல்ல முடியாது, அவனுடைய ஆத்மாவை கொல்ல முடியாது. அதனால இந்த ஸ்லோகத்துக்கு இந்த சரீரத்து மேல நமக்கு இந்த அபிமானம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி கொல்லுதல் கில்லிங் அப்படின்னு ஒரு காரியம் நடக்கிற போது நான் வந்து இன்னொத்தனை கொள்கிறேன், அவனை நான் பாதிக்கிறேன், அல்லது இன்னொத்தன் என்னை கொல்றான், அதனால நான் பாதிக்கப்படுகிறேங்கிற இந்த எண்ணம் தான் எப்ப வரும், சரீரத்தை வந்து ஆத்மா அதுதான் நான் நினைக்கிற பொழுது இந்த மாதிரி ஒரு விபரீதமான எண்ணம் ஏற்படும். உள்ள இருக்கிறது ஆத்மான்னு தெரிஞ்சுட்டான், நான் அப்ப என்ன ஆகாது, சரீரத்தை அவன் என்னோட பண்ணிட்டு போட்டோம், ஆத்மாவை ஒத்தரும் பாதிக்க முடியாதுங்கிற அந்த எண்ணம் இதுவருக்கு வந்தோம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தை சொல்றான். இந்த ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, பால பிரபோதினிங்கிற வியாக்கியத்துல ரெண்டு விஷயங்களை இங்க சொல்லியிருக்காங்க. என்ன ரெண்டு விஷயங்கள்னா, ஒண்ணும் தேகம் ஏவ ஹனனஸ்ய கர்த்ருத்வம் கர்மத்வம் ச ஆத்மகதம் மன்யதே. இது முதல் வியாக்கியானம், பால பிரபோதினிங்கிற வியாக்கியானம். இப்போ ஐ கில் ஹிம்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். நமக்கு தெரியும் இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கு, இந்த மூணு இருக்குன்னு சொல்ற இல்லையா. அப்போ இந்த ஐ கில் ஹிம்ங்கிறதுல வினைச்சொல் ப்ரெடிகேட்ங்கிறது வினைச்சொல், அந்த வினைச்சொல் வந்து எது, கொல்றதுங்கிறது, அந்த கொல்றதுங்கிறது வினைச்சொல், அந்த கொல்றதுங்கிற வினைச்சொல்லுக்கு எது சப்ஜெக்ட், எழுவாயின் தமிழ்ல சொல்றோம். அந்த எழுவாய்க்கு கண்டுபிடிக்கணும்னா யாருன்னு கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப யார் கொல்றா, ஐ கில்ஹிம், நான் அவனை கொல்றேன். அப்போ அந்த நான்ங்கிறது கொல்யம், அதுதான்
எழுவாய், அதுதான் சப்ஜெக்ட். அதனால இந்த எழுவாய் அல்லது சப்ஜெக்ட்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதத்தான் சம்ஸ்கிருதத்துல கர்த்திரு காரக பதம்னு சொல்றோம். கர்த்திரு காரக பதம்னு சொல்றோம். சப்ஜெக்ட் அல்லது எழுவாய்ங்கிறத கர்த்திரு காரக பதம்னு சொல்வார். கொள்றான் யார கொள்றான், அவனை ஐக்கிரியின் அவனை கொள்றான். அந்த யாரை எதைங்கிறதுக்கு பதிலாக வர்றதுக்கு வந்து செயற்படு பொருள் அல்லது ஆப்ஜெக்ட்னு பேரு சொல்றான். அதனால அந்த செயற்படு பொருள் ஆப்ஜெக்ட்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அதுக்கு சம்ஸ்கிருதத்துல கர்ம காரக பதம். ஐக்கிரியின்னு சொல்ற பொழுதோ அதுல சப்ஜெக்ட் வந்து நான்கிறது சப்ஜெக்ட், அவனைங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். அதனால இப்ப ஐ கில் ஹிம்னு அந்த சென்டென்ஸ் அந்த வாக்கியத்தை எடுத்துக்கணும்னா அதுக்கு சப்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட்ங்கிறது இருக்கு. அதனால இப்ப இதுல என்ன ஆயிடுதுன்னா இந்த வியாக்கியத்துல தேககதம் ஏவ ஹனனஸ்ய கர்த்ருத்வம் கர்மத்வம் ச ஆத்மகதம் மன்யதே. இப்ப நம்ம பார்த்தோம் இந்த ஆத்மாங்கிறது அது ஆனந்தமயமானது, அது ஒன்றும் பண்ணவே பண்ணாது. இந்த ஆத்மாங்கிறது ஒன்றும் பண்ணாது. இவன் இந்த காரியங்கள் எல்லாம் பண்றான் இல்லையோ, அது யார் பண்றான், சரீரம்தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறவன், சரீரத்தினாலதான் எல்லா காரியங்களையும் பண்றான். அப்ப அதனால இந்த கொல்லுதல் அப்படிங்கிற அந்த காரியம் இருக்கும், அந்த வினை சொல்றேன், அந்த கொல்லுதல்ங்கிற காரியத்தை நான் பண்றேன்னு நினைக்கிறேன். அப்ப நான்கிறது எது, சரீரம். இவருடைய சரீரத்தை தான் இவன் என்ன நினைக்கிறான், நான் நினைக்கிறேன். அப்ப அந்த கொல்லுதல்ங்கிற அந்த காரியத்துக்கு கர்த்தாவா சப்ஜெக்டா எது இருக்கு, இந்த சரீரம் தான் இருக்கு. நான் இவன் நினைக்கிறேன் அந்த சரீரம் தான் அந்த கொல்லுதல்ங்கிற அந்த காரியத்துக்கு சப்ஜெக்டா இருக்கு, அதனை கொள்றேன்னு நினைக்கிறான். அப்ப இவன் கொல்லுதல்ங்கிற அந்த காரியத்துக்கு, கொல்லுதல்ங்கிற அந்த காரியத்துக்கு எது ஆப்ஜெக்டா இருக்கு, அந்த எதிராளி இருக்கிறது அவனுடைய சரீரம் தான். அப்படினால கொல்லுதல்ங்கிற அந்த வினை சொல்ல எடுத்துனோம்னா அதுக்கு சப்ஜெக்டா இருக்கிறதும் ஒத்தனோட சரீரம், ஆப்ஜெக்டா இருக்கிறதும் ஒத்தனோட சரீரம். அப்போ ஒரு கிரியையில் இந்த உலகத்தை எந்த இது வந்து கொல்லுதல்ங்கிற அந்த வினை சொல்ல எடுத்துட்டு இருக்கான், அந்த வரும்பை இங்க எடுத்துட்டா. ஏன் அதை எடுத்துட்டா அப்படின்னா இந்த கட்டம் அப்படிப்பட்ட கட்டம். எந்த கட்டம், தேவகியும் வசுதேவரும் ஆறு குழந்தைகளை பறி கொடுத்துட்டு இருக்கிற அந்த கட்டம். அதனால எந்த வினை எடுத்துட்டா, எந்த வரும்பு எடுத்துட்டா, கொல்லுதல்ங்கிற வரும்பு எடுத்துட்டா. ஆனா இந்த இந்த இடத்துல கம்சன் சொல்றது அந்த கொல்லுதல்ங்கிற அந்த ஒரு வினைக்கு மட்டும் அது பொருந்தாது, அது எல்லா வினைகளுக்கும் பொருந்தும். இந்த உலகத்தை நம்ம பண்ற எல்லா கிரியைகளுக்கும் அது பொருந்தும்னு பாலப்பிரபோதினிங்கிற வியாக்கியாரத்துல ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, விஹித நிஷித்த சர்வகர்மணாம் உபலக்ஷணம். இதே மாதிரி எல்லா வினைகளுக்கும் இது பொருந்தும், எல்லா வினை சொல்களுக்கும் இது பொருந்தும். கொல்லுதல்ங்கிறதுக்கு எது சப்ஜெக்டா இருக்கோ அதுவும் தேகம்தான், ஆப்ஜெக்டா இருக்கிறது இன்னொருத்தருடைய தேகம்தான் சொல்லணும். அது இந்த கொல்லுதல்ங்கிற அந்த ஒரு வினைக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நம்ம பண்ற எல்லா கிரியைகள் எல்லா வினைகளுக்கும் எது பொருந்தும், இது பொருந்தும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஹி ரீட்ஸ் எ புக், அவன் புத்தகத்தை படித்தான் சொல்றான். அவர் படித்தல்ங்கிற அந்த வினை இருக்கும் இல்லையா, அந்த கிரியை படிக்கிறாங்கிற அந்த கிரியை இருக்கும் இல்லையா, அது யார் படிக்கிறான், அவன் படிக்கிறான். அப்ப அவன் படிக்கிறான்னா அந்த படிக்கிறது படித்தல்ங்கிற அந்த கிரியையை யார் செய்கிறான், அவனோட தேகம்தான். எவன் படிக்கிறானோ அவனுடைய தேகம்தான் அதை பண்றது இல்லையா. அதனால இதே மாதிரி இந்த உலகத்தை நம்ம பண்ற பாப கர்மாவா இருந்தாலும் சரி, புண்ணிய கர்மாவா இருந்தாலும் சரி, அந்த எல்லா கர்மாக்களுக்கும் சப்ஜெக்டா இருக்கிறதும் ஒருவருடைய தேகம்தான், ஆப்ஜெக்டா இருக்கிறதும் ஒருவருடைய தேகம்தான். அதனால இந்த மாதிரி கொல்லுதல்னு ஒரு காரியம் நடக்கிற போது எவன் ஒருத்தன் கொல்றானோ, எவனுடைய சரீரம் இன்னொருத்தனை கொல்றதோ, அந்த கொல்றவன் என்ன நினைக்கிறான், நான் வந்து அவனை பாதிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். எவனால கொல்லப்படுறானோ, எவனால இவன் கொல்லப்படுறானோ, அப்ப கொல்லப்படுற போது நினைக்கிறான், அவனால நான் பாதிப்பை அடைஞ்சுட்டேன்னு நினைக்கிறான். ஆனா இது மாதிரி இந்த கிரியைகள் எல்லாத்துலையும் எல்லா வினைகள்லையும் அவரவர்களுடைய தேகங்கள் தான் சம்பந்தப்பட்டிருக்கு. இதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கவலையே படமாட்டான். அதனால இவன் என்ன சொல்றான், தேவகி வசுதேவர்கிட்ட உங்க குழந்தைகள் இருக்கல்ல அவளுடைய சரீரங்களை தான் நான் கொண்டேன்,
சரீரங்களை தானே பண்ணேன், முடியாத கொல்லல. அவளுடைய ஆத்மாவை என்னால கொல்லவும் முடியாது. அப்ப ஆத்மாவை நான் கொல்லல, கொல்லவும் முடியாதுன்னு இந்த அழகான ஒரு விஷயத்த சொன்னா. சொல்லிவிட்டு என்ன பண்ணா, தேவகி வசுதேவர் ரெண்டு பேர்கிட்டையும் நான் பண்ணின அபராதத்தை நீங்க க்ஷமிச்சுக்கணும், என்ன வந்து மன்னிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணலாம். க்ஷமத்வம் மம தௌராத்மியம் சாதவோ வந்துவத்சலாஹ இச்சுக்வா சுமுகப்பாதௌ ஸ்யாத ஸ்வஸ்ரோரதக்ரஹீத. என்னோட அபராதத்தை நீங்க மன்னிச்சுக்கணும்னு சொன்னா சொல்லிட்டு உள்ளூர மனப்பூர்வமா அவனுக்கு அழுகியே வந்துடும். அதனால மனப்பூர்வமா அழுதுட்டா போது கதறி அழுதுட்டா, என்ன காரணம் இல்லாமல் சகோதரிகள் யார் குழந்தைகள நம்ம கொண்டு விட்டோமே நினைக்கிற போது இவருக்கு மனசை உறுத்திட்டு. அதனால நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சாதுக்கள், என்கிட்ட பிரியமா இருக்கிறவா தான், அதனால நான் பண்ணின இந்த அபராதத்தை மன்னிச்சுக்கும்போது சொல்லி கண்களில் கண்ணீர் மல்க அவ ரெண்டு பேரையும் நமஸ்காரம் பண்ணி என் அபராதத்தை நீங்க மன்னிச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினா. முன்னால அந்த அசரீரி வாக்கு கேட்டுதான் இப்படி தேவகியினுடைய ஆறு குழந்தைகளை இவர் வதம் பண்ணினா. இப்ப அதனால இவருக்கு என்ன தோணி எடுத்தோ, நம்ம பண்ணினது தப்பான காரியம் இவருக்கு தோணி எடுத்தோம். அதனால இவா ரெண்டு பேரையும் அனாவசியமா அந்த அசரீரிவாக்க நான் நம்பி இவாள் எட்டாவது குழந்தை மூலமா எனக்கு மரணம் வரப்போகுதுங்கிறத நான் தெரிஞ்சுட்டு இவா ரெண்டு பேரையும் இந்த ஜெயில போட்டு அடைச்சு இவாளை நான் ஹிம்சை பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினைச்சான். அதனால அந்த மாதிரி இவாளுக்கு நான் தண்டனை கொடுத்தது ரொம்ப பெசகுன்னு நினைச்சிட்டு இன்மையும் இவாளுக்கு காராகிரகத்தில் வைக்கப்படாதுன்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு பேரையும் அந்த காராகிரகத்திலேருந்து நான் உங்க ரெண்டு பேரையும் விடுதலை பண்றேன்ங்கிறதாக அவளை வந்து விடுதலை பண்ணினா. அது மட்டும் இல்ல, அந்த இப்போ அசரீரிவாக நம்பி இப்படி விடுதலை பண்ணினான். இப்போ அந்த தேவகியினுடைய எட்டாவது குழந்தையா நடிச்ச அந்த யோகமாயி என்ன பண்ணிட்டா, கம்சன் கிட்ட, கம்சா உன்னை கொல்ல போறவன் வேற ஒரு இடத்துல பிறந்துட்டாமன் அப்படின்னு அந்த விஷயத்த அந்த யோகமாயி சொல்லிட்டதுனால இவாளை இடத்துக்கு இன்னும் அனாவசியமா இவாளை இம்சப்படுத்தணும்னு சொல்லி இவாளை விடுதலை பண்ணிட்டான். மாதிரி என்ன கொல்ல போறோம், வேற எங்கேயோ பிறந்து இருக்கா ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு நினைச்சு விட்டான். அதனால இவாளை விடுதலை பண்ணினா. விடுதலை பண்ணிட்டு தேவகியும் வசுதேவம் சௌஜன்யமாக பழகி அவளை வந்து அந்த காராகிரகத்திலிருந்து விடுதலை பண்ணினான்ங்கிற அந்த விஷயத்தை சொன்னான். அப்போ இவா ரெண்டு பேரும் காராகிரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். உடனே அவ ரெண்டு பேரும் கம்சனுக்கு பதில் சொன்னமோ இல்லையோ, அதனால அந்த தேவகி வசுதேவர் ரெண்டு பேர்ல வசுதேவர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சாருங்கிறத அதை சொல்றாங்க. தேவகி வசுதேவச்சம் உவாச்சக. இந்த மாதிரி கம்சன் வந்து என்னோட அபராதம் க்ஷமிச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினோம்னா தேவகிக்கு கம்சன் மேல அது வரைக்கும் இருந்த கோபமெல்லாம் போயிடுதான். அப்படி தேவகி தன்னுடைய கோபத்தை விட்டா, விட்ட உடனே வசுதேவரும் சாந்தத்தை அடைஞ்சார். வசுதேவர் சாந்தமடைஞ்சு சிரிச்ச முகத்தோட அந்த கம்சன் கிட்ட வசுதேவர் பேச ஆரம்பிச்சாராம். ஏவமே தன் மகாராஜ யதாவதசி தேகினாம் அஜ்ஞான பிரபவானம் தீ ஸ்வபரேதி பிதாயதஹ. நீ சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை. நீ நல்லா வேதாந்தத்தை படிச்சிருக்க, நீ சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை. அதனால அஞ்ஞான பிரபவானந்தி, நீ வந்து உன் சரீரத்தை மேல நீ அபிமானத்தை அடைஞ்ச. நீயுமே இந்த கொல்றதுங்கிற காரியத்தை பண்ற பொழுது நீயும் உன் சரீரத்துல அந்த அபிமானத்தை அடைஞ்ச. நீயுமே ஆத்மஸ்வரூபத்தை மறந்துட்ட. அதனால உன்னுடைய அஞ்ஞானத்தினாலதான் உனக்கு என்ன ஏற்பட்டது, உன் சரீரத்துல அபிமானம்ங்கிறது ஏற்பட்டது. உன் சரீரம் நன்னா இருக்கணும், நீ க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காக அசரீரிவாக நம்பி நீ அந்த ஆறு குழந்தைகளையும் நீ வதம் பண்ணின. அதனால ஏவமேதன் மகாராஜ யதாவது செய்தீங்கனா, நீ சொல்ற கம்சா உன் உள்பட இந்த உலகத்துல எல்லாருக்குமே இந்த மாதிரி அஞ்ஞானத்தினால சரீரத்துல ஒரு அபிமானம்ங்கிறது வந்துடுறது. ஆத்மஸ்வரூபத்தை அவ மறந்துடுறா, சரீரத்துல அபிமானத்தை அடைஞ்சுடுறா. அதன் மூலமாக
அஜ்ஞானம் பிரபவானம் தீஸ்வரேதாயத அஜ்ஞானத்தினால ஆத்ம வஸ்துவை மறந்துட்டு சரீரம்தான் எனக்கு சொந்தமானதுன்னு நினைக்கிற பொழுது நான் வேற பொருத்தியா வேற நினைக்கிறான். சில பேர் அதுக்கு வேணுங்கப்பட்டவா, சில பேர் அதுக்கு வேண்டாதவா இவன் நினைக்கிறா. அதனால இதெல்லாம் அஜ்ஞானத்தினால வருது, வேதாந்தத்தை படிக்காததுனால போலாருங்கிறதாக வசுதேவர் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், இப்ப இது வரைக்கும் கம்சன் என்ன பண்ணியிருக்கா, எல்லாருடைய தேகத்தை வேணா அழிக்க முடியும்னு சொன்னா, எதை அழிக்க முடியாதுன்னா ஆத்மாவை அழிக்க முடியாதுட்டான். மேலும் அவளுக்கு அந்த சுகமோ துக்கமோ ஏற்படுறது எதனால ஏற்படுறதுன்னுட்டான், அவா பண்ணின கர்ம பலனால சுகதுக்கங்கள் ஏற்படும். அப்ப கர்ம பலனால சுகதுக்கங்கள் ஏற்படுறது, அப்படி ஏற்படுற போது சில பேருக்கு அல்பாயுஷ்ல மரணங்கிறது வந்தா கூட அவ தேகம்தான் அழிக்க வழி, எது அழியாது, ஆத்மாங்கிறது அழியாதுன்னு ரெண்டு விஷயத்தை தான் சொன்னேன். இப்ப என்ன பண்றாரு வசுதேவ, கம்சனோட கட்டிக்காரோட பகவானே இவருக்கு புத்திரனா வந்திருக்காரு. அதனால அந்த கம்சன் சொல்லாத ஒரு விஷயத்த வசுதேவர் சொல்ற, கம்சன் ஒரு விஷயத்த வேதாந்தத்துல சொல்லாம விட்டுட்டான், ஆனா சொல்லாத விஷயத்தை இங்க அழகா சொல்றாரு. மர்க்கம் சோக ஹர்ஷமய த்வேஷ மோக மோக மதாம்பிதாஹ மிதோ க்ரந்தம் ந வஸ்யந்தி பாவைர் பாவம் பிருதக் கிருசகா. இப்போ சரீரத்துல உங்களுக்கு அபிமானம்ங்கிறது வரதுனால அகங்காரம் வந்துட்டோம். அகங்காரம் வந்தோடனே தனக்கு அனுகூலமா இருக்கிறவாள்லாம் எனக்கு வேணுங்கப்பட்டவான்னு அவ மேல மமகாரம், அவள்லாம் என்னை சேர்ந்தவாறு மமகாரம் வந்தது, வேண்டாதவா மேல வேஷமெல்லாம் வந்தது. இதனால இந்த உலகத்துல என்ன மிச்சம், சண்டை சச்சரபிராயத்தினால மிச்சமாச்சு. அதனால என்ன ஆயிருது, இந்த மாதிரி நான் வேற பொருத்தியாக வேறங்கிற அந்த எண்ணம் ஏற்படுற பொழுதோ நமக்கு பலவிதமான உணர்ச்சிகள்ங்கிறது ஏற்படுறது. என்னென்ன உணர்ச்சிகள் ஏற்படுறது, சோக ஹர்ஷ பய த்வேஷ லோப மோக மத அன்பிதாக. சோகம், நம்ம ஏதாவது ஒரு வஸ்துவை அடையணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கலாம், அந்த வஸ்து எனக்கு கிடைச்சதுன்னா நான் சௌக்கியமா இருப்பேன், ஆனந்தமா இருப்பேன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த வஸ்துனால நமக்கு ஆனந்தம் வருவோம் நம்ம நினைக்கிறோம். அந்த வஸ்துனால எதுக்கு ஆனந்தம் வரப்போகுது, சரீரத்துக்கு ஆனந்தம் வரப்போகுது வழிய ஆத்மாவுக்கு இல்ல. அதனால சரீரத்துக்கு எனக்கு அந்த வஸ்து கிடைச்சதுன்னா என் சரீரத்துக்கு ஆனந்தம் ஏற்படும் நம்ம நினைச்சோம்னா அந்த வஸ்து கிடைக்கலன்னு வச்சுக்கலாம். அந்த வஸ்து கிடைக்காத போது இவருக்கு என்ன வந்துடுறது, சோகம்ங்கிறது வந்துடும். ஐயோ அது கிடைக்காதுங்கிறது சோகம் வந்துடுது. ஹர்ஷகா, அந்த வஸ்து எதிர்பார்த்த வஸ்து கிடைச்சுடுதுன்னா அப்ப சந்தோஷம். அப்ப இந்த சோகம் சந்தோஷம்ங்கிறதெல்லாம் எதை உத்தேசிச்சு ஏற்படுறது வந்துருக்கு, சரீரத்தை உத்தேசிச்சுதான் ஏற்படுது. சோக ஹர்ஷ பய துவேஷ, சில சமயம் பயம் துவேஷம் வருது. அதாவது ஒரு வஸ்து இவனுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு, இவனுக்கு அந்த வஸ்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது தேவை யாராவது அதுக்கு போட்டியா வந்துட்டு இருக்காரு, இவனுக்கு தோணி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு கிடைக்க வேண்டிய வஸ்துக்கு போட்டியா யாரோ இருக்காரு நினைக்கிற பொழுது அந்த போட்டியா யார் இருக்காளோ அவன் மேல இவனுக்கு வேஷம் வெறுப்புங்கிறது வருது. அவளை கண்டு பயப்படுறான், அவ எங்கேயாவது எனக்கு போட்டியா வந்துருவாளு பயத்தையும் அடையணும். அப்ப பயம் துவேஷம்ங்கிறது வருது. அதனால என்ன, இந்த சரீரத்துல இருக்கிற அபிமானத்தினால அந்த தேகாபிமானத்தினாலதான் அகங்காரத்தினால்தான் இவ்வளவு கோளாறுகள் வருது. சோக ஹர்ஷ பய துவேஷ லோபவா, லோபம் இவன் எதிர்பார்த்த வஸ்துல கொஞ்சம் இவனுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்றான், ஐயோ இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருந்தா தேவையில்லையேன்னு அப்ப நினைக்கிறான். அப்ப லோகம், அப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா தேவையில்லையேன்னு, அதுவும் இந்த சரீர அபிமானத்தினால்தான் இன்னைக்கு வருது. அப்போ சோக ஹர்ஷ பய துவேஷ லோப மோகா, மோகம் ஒரு வஸ்து இருக்கு அது இவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஆனா அந்த வஸ்துவை அடையிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும்னு இவருக்கு தெரியல. அப்போ இந்த மோகம்ங்கிறது என்னன்னா, கர்த்தவ்ய அகர்த்தவ்ய அஜ்ஞான நிமித்தம், இந்த வஸ்துவை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த வஸ்துவை அடையிறதுக்கு கெடுதலா இருக்கிற இந்த காரியத்தை நான் பண்ணப்படாதுங்கிற மாதிரி எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவேன். எதை பண்ணணும்னு தெரியல எதை பண்ணக்கூடாதுன்னு தெரியாத போது மோகம், ஒரு கலக்கம் அஜ்ஞானம்ங்கிறது இருந்ததுன்னா அப்போ அதனாலேயே இவன் வருத்தத்தை அடையணும். அப்போ அப்புறம் மதம், சில சமயம் என்ன ஆயிருது, இந்த வஸ்துவை அடையிறதுக்கு நான்
நான் நினைக்கிற முயற்சி தான் சரி, நான் மனசுல சங்கல்பம் பண்ணிட்டு தான் சரின்னு அந்த எண்ணம் கொடுத்துனா அப்ப என்ன வந்துடும், மதம் கர்வம்ங்கிறது வேற வந்துடும். அப்ப எல்லாமே தேவையில்லாம சரீரத்துல இருக்கிற அந்த அபிமானத்தினால்தான் இந்த மாதிரி எண்ணங்கள்ல வர்றது. அப்படி வரபொழுது நான் வேற பொறுத்தியார் வேறங்கிற அந்த எண்ணம் வேரூன்றி பிடிக்கின்றது. அதனால தான் வேற பிறன் என்னங்கிற அந்த எண்ணம் இவருக்கு வந்துடும். அப்ப பாகுபாடு அந்த பேத புத்திங்கிறது இவருக்கு ஸ்திரமா பேடுறதுன்னு சொன்னா. அப்ப என்ன ஆயிருந்து இந்த மாதிரி இவன் அவஸ்தப்பட்டு இருக்கிற பொழுது இப்படி சண்ட சச்சரவுகள் வரும்போது ரெண்டு பேருக்குள்ள விரோதம்னு வந்துடுறது, ரெண்டு பேருக்கு விரோதம்னு வந்துடுறது. அப்ப விரோதம்ங்கிறது வந்து அந்த விரோதம் தலைக்கு மேல குத்தி போயிடுறதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த விரோதம் அப்படி வந்த உடனே என்ன ஆயிடுறது, ஒருத்தன் வந்து இன்னொத்தனை கொல்றான், ஒருவன் வந்து இன்னொத்தனை கொல்றான். அப்ப ஒருவன் கொல்கிறான், இன்னொருவன் கொல்லப்படுகிறார். அந்த மாதிரி ஒரு விபரீதமான ஒரு விளைவு ஏற்படுறது. அப்போ கம்சன் என்ன பண்ணா, ஒருத்தன் வந்து கொல்றான்னா அவன் தன்னுடைய சரீரத்தினால கொல்றான், இன்னொருத்தன் கொல்லப்படுகிறான்னா அவனுடைய சரீரம் கொல்லப்படுறதுன்னு சொன்னா, அவ்வளவுதான் சொன்னான். இதற்கெல்லாம் என்ன காரணம் சொன்னா, அவரவர்களுடைய கர்ம பலம் காரணம்னு சொல்லிவிட்டான். அவனுக்கு தலைவிதி எப்படி இருக்கோ, அவனுடைய ஆயுசு எவ்வளவு எழுதியிருக்காரோ அதுக்கு அந்த மாதிரி அது நடக்கணும்னு சொல்லிட்டான். சுதேவர் என்ன சொல்றாருங்கன்னா, கம்சாரி சொன்ன ரெண்டு கரெக்ட், அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக தான் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொல்றான், ஒருவன் வந்து இன்னொருவனால கொல்லப்படுறாங்கல்ல, கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு இருக்கு. இப்ப ஒருத்தன் வந்து கொல்லப்படுறான்னு வச்சுக்கலாம், கொல்லப்படுறான்னா அல்பாயுசுல அவனுக்கு மரணங்கள் வந்து அவன் கொல்லப்படுறான்னா, அவன் கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக அல்பாயுசுல அவன் கொல்லப்படணும்னு இன்னொருவனுக்கு எப்படி தெரியும், எவன் கொல்றானோ அவனுக்கு எப்படி தெரியும், அவனுக்கு நிச்சயமா தெரியாது. அதனால ஒருவன் அவன் கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக அவன் வந்து கொல்லப்படுறான், அல்பாயுசுல அவன் கொல்லப்படணும்னு அவன் தலையில எழுதியிருந்தா, இன்னொருவனால அவன் கொல்லப்படுறான்னா, அவனை கொல்றவனுக்கு இவன் கர்ம பலன் இப்படி இருக்கு, இவனை கொல்லணும்னு அவனுக்கு தெரியுமா, தெரியாது. அப்போ என்ன காரணம், எவன் ஒருவன் அவனை கொல்றானோ அவனை கொல்லும்படி யார் பண்றார், எவன் கொல்றானோ அவனுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவா இருக்கிறோம் இல்லையோ, அவன் தான் ஈஸ்வரன். அந்த ஆத்மாவை தான் ஈஸ்வரன் நம்ம சொல்றோம். அந்த ஈஸ்வரனுக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்மஸ்வரூபியா அவர் என்ன பண்றார், இன்னொத்தனை அவருக்கு அல்பாயசம் வந்துருத்தோ, அவருக்கு மரண காலம் வந்துருத்தோ, அவன் கொல்லப்பட வேண்டிய டைம் வந்துருத்துங்கிற பொழுது அப்ப அவன் எப்படி கொல்லப்பட்டாரோ, அப்ப கொல்லப்படுறதுக்கு ஏதாவது ஒரு நிமித்தம் பண்ண முடியும், ஏதாவது ஒரு ஏஜென்சி, யாராவது ஒரு நிமித்தமா இருக்கணும், காரணமா இருக்கணும் இல்லையோ, அதுக்காக அவன் கொல்லப்படணும், அவனுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு, அவனை தீர்த்து கட்டுறதுக்காக இவன் வந்து அவனை கொல்லட்டும்னு எவன் கொல்றானோ அவன் சரீரத்துக்குள்ள அந்தரியாமியா இருக்கிற அந்த பகவான் வந்து இவனை வந்து அவனை கொல்லும்படி பண்றான். அப்ப என்ன ஆகிறது, அவனுடைய கர்ம பலன அனுபவிச்சு அவன் அல்பாயசுல மரணத்தை அடைஞ்சிடறான் அவன். அதனால இவனை வந்து இவன் மனசுல புகுந்து அவனை கொல்லும்படி பண்றான். அதுக்காக ரெண்டாவது, இவனை வந்து அவனை கொல்லும்படி பண்ணினாரோ இல்லையோ, இவனையே அப்படி கொல்லும்படியே தூண்டினார், அவனை கொல்லும்படியே தூண்டினார். எதுக்கு, அவன் கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக இவனையே தூண்டினார்னா, இவன் பூர்வ ஜென்மால நிறைய பாவம் பண்ணியிருக்கான், இவன் பூர்வ ஜென்மால பண்ணின இவன் பாவத்துக்கு இவன் வந்து ஒத்தனை கொலை பண்ணி அதுக்கு ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறான்னு வச்சுக்கலாம். ஒத்தனை கொலை பண்ணினதுக்காக இவன் வாழ்க்கை கொடுக்க ஆயுள் தண்டனை அனுபவிச்சான்னா தான் இவன் எதை அனுபவிக்க முடியும், பூர்வ ஜென்மால பண்ணின பாவ பலனை அனுபவிக்க முடியும். அதுக்காக அவனுடைய ஆயுசு முடிஞ்சு போச்சுக்கிறதுக்காக அவனை வந்து கொல்லும்படியா இவனை தூண்டுற நேரம், இவன் அந்த பாவத்தை பண்ணினான்னா இவனுக்கு ராஜா மூலமாக இவனுக்கு என்ன வரும், தண்டனைங்கிறது கிடைக்கும். இவன் ஆயுள் தண்டனையானா இவனுடைய கர்ம பலனை இவன் அனுபவிச்சிருவாங்கிறதுக்காக, இவன் கர்ம பலனை அனுபவிச்ச மாதிரி ஆச்சு, அவரும் கர்ம பலனை அனுபவிச்ச மாதிரி ஆச்சுங்கிறதுக்காக பகவான் வந்து தூண்ற. அதனால இவனை வந்து அது மாதிரி தூண்டுற, அந்த கொல்லப்பட்டவன் இருக்கானோ இல்லையோ அவனை எப்படி தூண்டுறாருன்னா, கொல்லப்பட்டவனை எப்படி தூண்டுறாருன்னா, இவனோட விரோத பாவத்தை சம்பாதிச்சுக்கிற மாதிரி அவனுக்கு பண்றான். அவன் இவனோட எவன் கொன்னானோ அவனோட அவன் வந்து விரோத பாவத்தை சம்பாதிச்சுக்கும்படியாக அவனை தூண்டான். அப்படி தூண்டி அவனை தூண்டுற, இவனையும் தூண்டுற.
அப்ப அதனால இதை சொன்ன கம்சாரி இந்த பாயிண்ட விட்டுட்டடா, என்னவோ கர்ப்பவல்ல அனுபவிக்கிறதுக்காக ஒருத்தன் இன்னொன்ன கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன். அந்த மாதிரி ஒருத்தன் கொல்லப்படுறதுக்கும் ஒருத்தன் கொல்றதுக்கும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தரையாவியா இருந்து எல்லாரையும் அவ பண்ணின பூர்வ ஜென்ம கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி தூண்டிட்டு இருக்காரே அந்த சர்வேஸ்வரன் தாண்டா இதுக்கெல்லாம் காரணம்னு சொன்னான். அதனால பாவம் இதே மாதிரிதான், நம்ம சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் இதே மாதிரிதான், சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் இதேதான் காரணம். நம்ம சுகத்தை அனுபவிக்கணும்னு இருந்தா நமக்கு வேண்டிய வாழோட நம்ம நட்பை வளர்த்துக்கிறோம், அவளோட நம்மளோட நட்பை வளர்த்துக்கிறோம் அப்படின்னு தூண்டதெல்லாம் இந்த ஈஸ்வரனுடைய செயல். அதனால எல்லா காரியங்களும் இந்த உலகத்துல எப்படி நடக்கிறதுன்னா அவனன்றி ஓரணமும் பகவானுடைய சங்கல்பம் அவருடைய பிரேரணையிலதான் எல்லாம் நடக்கிறார். அதான் கீதையில கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்ற போது ஈஸ்வர சர்வபூதானாம் கிருத்தேசே துரதிஷ்டதி பிராமயம் சர்வபூதானி யந்திராரூடாதி மாயா. நான் இருக்கேடா, நான் தான் அர்ஜுனா, எல்லாருக்கும் உள்ளே இருந்துட்டு எல்லாரையும் இந்த மாதிரி கர்மாவை பண்ணு அதை பண்ணு நான் தான் தூண்டுறேன். அவாவா பூர்வ ஜென்ம புண்ணிய பாவங்களுக்கு இந்த மாதிரி கர்ம பலனை அனுபவிக்கிறபடியா நான் தாண்டா அர்ஜுனா பண்றேன்னு சொன்னாளா. அதுக்கப்புறம் சொல்ற கீதையே நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாஜின்னு அர்ஜுனா இந்த யுத்தம் பண்றேன்னு வந்துட்டேன், குருக்ஷேத்திரத்துக்கு யுத்த பூமிக்கு யுத்தம் பண்றேன்னு வந்துவிட்டு ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் பீஷ்மர் எப்படி வர பண்றேன், துரோணர் எப்படி வர பண்றேன்னா கவலைப்பட்டு நிற்கிறீட, நீ ஒண்ணும் பண்ண வேணாம், நீ சும்மா வில்ல வச்சுட்டு நீ வாழ்க்கை அன்புகள் எல்லாம் பிரயோகம் பண்ண, நீ சும்மா உப்புக்கு ஜப்பானி தான், நீ வெறுமே வில்லு நேர்ந்து அன்புகளை பிரயோகம் பண்ண, கொல்றவன் நான் தான் போயிட்டு நிமித்த மாத்திரம் சவ்யசாஜின்னு. அதத்தான் ஈஸ்வர் வந்து பாகவதத்தில் ஸ்தோத்திரம் பண்ற போது பகவான ஸ்திதவதி பரசைதிகாயுரக்ஷ்ணா கிருதவதி பார்த்தசகே பிரதிர் மமாஸ்து. பீஷ்மஸ்துதியில பாகவதத்தை சொல்ற பீஷ்மர் கிருஷ்ணா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, நீ கபட நாடக சூத்திரதாய், நீ அந்த குருக்ஷேத்திரத்துல அந்த யுத்த பூமியில அந்த அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதியா போய் அந்த தேர் தட்டுல நீ நின்றுட்டு இருந்த, நீ வந்து அந்த யுத்தத்துல ஆயுதத்தையே கொடமாட்டேன்னு நீ சங்கல்பம் பண்ணிட்ட, ஆயுதத்தையே கொடமாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிட்ட, ஆனா அந்த குருக்ஷேத்திர யுத்த பூமியில அத்தனை பேர் கொல்லப்பட்டதுக்கு நீதான் காரணம். ஸ்திதவதி பரசைனிக ஆயுரக்ஷ்ணா கிருதவதி பார்த்தசகே பிரதிர்மமாஸ்து, உன்னோட கடாட்சத்தினாலேயே நீ எல்லாரையும் வதம் பண்ணிவிட்ட கிருஷ்ணா, நீதான் இருக்க காரணம்னு சொன்னாள். அதனால இது இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கா, பஞ்சபாண்டவர்கள் தான் யுத்தத்துல ஜெயிச்சா நினைச்சிட்டு இருக்கா, ஆனா யாரு காரணம், பகவானுடைய கடாட்சம் தான் காரணம், அவனுடைய சங்கல்பம் தான் காரணம். அதனால இந்த ஸ்லோகத்துல வசுதேவர் என்ன பத பிரயோகம் பண்ணியிருக்காருன்னா மிதஹா, மிதஹானா இந்த மாதிரி அவளா கர்ம பலனை அடையும்படி அவளை தூண்டுறது யாரு, பகவான். அந்த பகவான் அந்த காரியத்தை எப்படி பண்றாரா, ரகசியமாக பண்றாங்க, மிதாங்கிறவத்துக்கு ரகசியமாக பண்ற மிதோ கிரந்தம் நமஸ்யந்தி பாவைர் பாவம் பிருதக்ருசகாம் பாவைஹி. இந்த ஒரு பதம் இருக்கு பாவைஹிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணிருக்கேன்னா பாவ பதார்த்தைஹி நிமித்தைஹி. இப்ப இந்த மாதிரி ஒருவன் இன்னொருவனை கொல்றான், அப்ப ஒருவனுக்கு இன்னொருவனால இந்த பாதிப்புங்கிறது வரதும் இல்லையா, இந்த பாதிப்புங்கிறது சில காரணங்கள்னால இந்த பாதிப்புங்கிறது வருவிட்டான். எப்படி வரும்னா பாவ பதார்த்தை நிமித்தை ரோக யாக்ராதி. இப்போ ஒருவன் வந்து கொல்லப்படுறான்னா அதுக்கு நம்ம என்ன காரணம் பார்த்தோம், அவனுடைய கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி ஈஸ்வர சங்கல்பத்தினால அவன் கொல்லப்படுறான்னு பார்த்தோம். அப்படி கொல்லப்படுறான்னா அதுக்கு யாராவது ஒரு காரணம் இருக்கணும், ஏதாவது ஒரு காரணம் இல்லாம மரணங்கிறது வராது இல்லையோ, அந்த மாதிரி என்னென்ன காரணங்கள் சொல்றேன். பாவைகி நிருப ரோக யாக்ராதி ரூபைகி நிமித்தைகி. சில பேர் வந்து என்ன ஆகும், அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அத ராஜா கண்டுபிடிச்சிட்டான்னா ராஜா அவனுக்கு எதை கொடுப்பான், மரண தண்டனையை கொடுப்பான். அவன் ராஜா மூலமாக அவன் கொல்லப்படுவார். அல்லது சில பேருக்கு மரணம் வந்து வச்சுக்கலாம், மரண காலம் வந்து கொடுத்தனா ரோகம்ங்கிற ஒரு பெரிய வியாதிங்கிற வந்துடும், அந்த வியாதி மூலமாக அவன் கொல்லப்படுவார். அல்லது இங்க காட்டுல போயிட்டு இருப்பான், ஒரு புலி மூலமாக அவனுக்கு மரணம் இருக்கும். அப்ப அதனால ராஜா மூலமா மரணம் வருது, வியாதி மூலமா வருது, புலி மூலமா வருது, இந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் யாரு காரணம்,
ஈஸ்வர சங்கல்பம் தான். இவர் இப்படி மரணத்தை அடையணும்னு அவர் ரகசியமாக சங்கல்பம் பண்ணிக்கிறதுனால இது வருது. அதனால மிதோ நந்தம் நபஸ்யந்தி பாவைஹி பாவம், இப்படிப்பட்ட இந்த காரணங்கள்னால இந்த நிமித்தங்கள்னால ஒருவனுக்கு மரணம்ங்கிறது வருது. அப்படி அந்த மரணத்துக்கு யார் காரணமா இருக்கா? பாவைஹி நந்தம். இந்த மாதிரி காரணங்களை வச்சு, காரணங்களை வச்சுக்கொண்டு யார் வந்து வதம் பண்றார்? பகவான் தான் சம்ஹாரம் பண்றாரு எல்லாரையும் சொல்றாரு. பாவைஹி கிரந்தம், அந்த பகவானை எப்படி குறிப்பிடுறாரு வசுதேவர்? பாவம்னு ஒரு பதம் இருக்கு, பாவைஹி கிரந்தம், பாவம்னு ஒரு பதம் இருக்கு. வம்சீதரியம்ங்கிற வியாக்கியானத்துல என்ன சொல்லியிருக்காரா, பாவம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா ஆத்மான அர்த்தம்னு பண்ணுங்க. பாவம்ங்கிற பதத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு சம்ஸ்கிருத்த. என்னன்னா பாவகா சத்தாத்ம ஜன்மசு இதி கோசகா. பாவகான்னு சொன்னாக்க அது எதை குறிப்பிடும்? ஜென்மாவை குறிப்பிடும். பாவகான்னு சொன்ன பிறவியை குறிப்பிடும். பாவகான்னு சொன்ன சத்தா, ஒரு வஸ்து இருக்கு அப்படிங்கிறது எது குறிப்பிடும்? பாவகாங்கிற பாவகாங்கிற படம் ஒரு வஸ்து இருக்குங்கிறத குறிப்பிடும். ஒரு வஸ்து பரந்ததுங்கிறதையும் குறிப்பிடும். எதையும் குறிப்பிடும்? ஆத்மாவையும் அது குறிப்பிடும். பாவகா சத்தாத்ம ஜென்மசு, ஆத்மாவையும் குறிப்பிடும். அதனால இங்க பாவைஹி கிரந்தம். இந்த மாதிரி சில பேருக்கு மரணத்தை ராஜா மூலமா அவர் இப்படி பண்றார், சில பேருக்கு ரோகம் மூலமா வியாதி மூலமா அவர் இப்படி பண்றார், சில பேருக்கு புலி முதலான பிராணிகள் மூலமா வறுபடி பண்றார். அப்படி பண்றவர் யாரு? பாவம். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஈஸ்வரன், ஆத்மஸ்வரூபியா இருக்கிற அந்த ஈஸ்வரன் தான் இப்படி பண்ற. மிதோ நந்தம் ந பஸ்யந்தி பாவைர் பாவம் ப்ருதக் ப்ருஸகா. மிதோ நந்தம் ந பஸ்யந்தி. அதனால இந்த மாதிரி ஒருத்தன் கொல்றான், இன்னொருத்த கொல்லப்படுறாங்கிற போது கொல்றவன் நினைக்கிறான் நான் தான் கொன்னேன்னு இவன் நினைக்கிறான். ஏ சரீரத்தில் அதிகமானதுனால நான் தான் கொன்னேன்னு கொல்லப்பட்டவன் நினைக்கிறான், அவனால நான் கொல்லப்பட்டேன்னு நினைக்கிறான். அதனால தான் வேற பொருத்தியார் வேறேன்னு இந்த தேகத்துல அபிமானம் இருக்கிற போது இவன் கொன்னா நான் கொல்லப்பட்டேங்கிற எண்ணம் எல்லாம் வருது. வாஸ்தவமா இவன் கொல்லவும் இல்லை, அவன் கொல்லப்படவும் இல்லை. இத்தனைக்கு யாரு காரணம்? அந்த உள்ள இருக்கிற ஈஸ்வரன் தான் காரணம், ஆத்மஸ்வரூபியா இருக்கிற அவர் தான் காரணம். இதை யாரும் பாக்குறது இல்ல, ஜனங்கள் இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஜனங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. என்ன பண்றான்? நான் கொன்னேன் அப்படின்னு நினைக்கிறான், அவனால நான் கொல்லப்பட்டேன்னு அவன் நினைக்கிறான். இவரும் தப்பா நினைக்கிறான், அவனும் தப்பா நினைக்கிறான். பஸ்யந்தி பாவை பாவம் திருசகா. இங்க வந்து ஸ்ரீதர சுவாமிகள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணிருக்க, அவர் சங்கல்பத்தினால இந்த உலகத்துல எல்லா காரியமும் நடக்கிறது. ஆனா அஞ்ஞானம் உள்ள ஜனங்கள் என்ன நினைக்கிறார்? நான் பண்ணினேன் அல்லது அவன் பண்ணினான்னு இவாள நினைக்கிறார். ஈஸ்வரன் பண்ற காரியத்தை தங்களுடைய காரியமாக இவர்கள் நினைக்கிறார். எவ்வளவு அஞ்ஞான மர்மம்! ஈஸ்வரன் பண்ற காரியத்துல நம்ம பண்ற காரியம்ங்கிறதா இவா நினைச்சுக்கிறாங்கிறதாக இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகா சொன்னார். வம்சீதரியம்ங்கிற வியாக்கியாரத்தை சிலேஷார்த்தகா, இப்படி வசுதேவர் பேசினதுல சிலேடைன்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, இன்னொரு அர்த்தம் இருக்கு, ரெண்டாவது அர்த்தம் இருக்கு வம்சீதரியம் வியாக்கியாரத்தில் இருக்க. கம்சன் வந்து அசலு, வசுதேவர் பெரிய ஞானி கெட்டிக்காரோ இல்லையோ, அதனால இந்த மாதிரி மட்டும் அர்த்தம் சொல்லுவார். அதாவது ஒருத்தன் வந்து நான் தான் கொள்றேன்னு அவனா நினைச்சுக்கிறார், இன்னொருத்தன் கொல்ல பண்றேன்னு அவனா நினைச்சுக்கிறார். வாஸ்தவமா இந்த காரியத்தில யாரு பண்றா? ஈஸ்வரன் பண்றாருன்னு சொன்னார் இல்லையோ, ஈஸ்வரன் தான் பண்றாரு. அவர் பண்ணின போது அந்த காரியத்துல தான் பண்ணிட்ட மாதிரி அக்ஷதை என்ன பண்ணிக்கிறான், தந்தலையில போட்டுக்கிறான்னு சொல்ல முடியும். அது மாதிரி ஈஸ்வரன் பண்ற காரியத்துல நான் பண்ணினேன்னு நினைக்கிறான்னு சொன்னார். அங்க பொடி வச்சு பேசினாலும் என்ன வசுதேவர் பொடி வச்சு சுவாரஸ்யமா பேசினார்னு வம்சீதரியம் வியாக்கியானத்தை எழுதியிருக்கார். வம்சீதரியம் என்ன சொல்லிது? தேவகியோட எட்டாவது குழந்தை ஒன்ன கொல்ல போகுதுரானு அசரீரி வாக்கு சொல்லி சொல்லியோ. அப்போ தேவகியுடைய எட்டாவது குழந்தை வந்து யார கொல்ல போறதில்ல? கம்சனை கொல்ல போறதில்லை. யார் கொல்ல போறா? பகவான் தான் கொல்றவர், கொல்றவர் பகவான் தான். ஆனா அசரீரி வாக்கு தேவகியினுடைய
வந்து சென்னது இல்லையா. அதனால பகவத் சங்கல்பத்தினால்தான் ஒன்னோட வதம்ங்கிறதும் நடக்கணும். அப்ப அதனால ஒன்ன வதம் பண்றதுக்கு பகவான் வந்து வேற ஒருத்தரை வந்து நியமனம் பண்ணல, வேற ஒருத்தன் மூலமா இந்த கம்சனுக்கு மரணம் வரணும்னு அவர் நியமிக்கல. ஒன்ன கொல்றதுக்கு அவரே அவதாரம் பண்றேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு அவர் என்னுடைய மனைவியா இருக்கிற தேவகிக்கு பிறந்து அவர் நந்தகோபுரத்துக்கு போயிட்டாருடா, உனக்கு அந்த ரகசியம் தெரியாது. அதனால த்வத்விதான் ஹந்தும் சாட்சாத் அவதீர்ணமபி த்வத்விதாக ந பஸ்யந்தி. அதனால ஒன்ன கொல்றதுக்காக அந்த பகவானே நேரடியா கொடுத்துருக்க, ஒன்ன கொல்றதுக்காக ஒரு வேற ஒரு ராஜாவை ஏற்பாடு பண்ணல, வேற ஒரு வியாதியை ஏற்பாடு பண்ணல, வேற ஒரு புலி சிங்கம் முதலான பிராணிகளை ஏற்பாடு பண்ணல, ஒன்ன கொல்றதுக்கு அவரே அவதாரம் பண்ணிருக்காரு. தன் கையினாலேயே கொல்லணும்னு அவரே அந்த ஈஸ்வரனே அவதாரம் பண்ணியிருக்காருல்ல. அப்போ அவர் தான் ஒன்ன கொல்ல போற, அவர் தான் ஒன்ன கொல்ல முடியும், அவர் தான் ஒன்ன கொல்ல போற. ஆனா அதை தெரிஞ்சுக்காம அவரை வந்து நான் கொல்ல போறேன், என்னோட சாமர்த்தியத்தினால தேவதைக்கு குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைய நான் கொல்ல போறேங்கிறதாக நீ நினைக்கிறீடா, உன்னால கொல்ல முடியாதுடா. ஏன்னா அவருடைய சங்கல்பங்கிறது இருந்தாதான் நீ எந்த காரியத்தையும் பண்ண முடியும். அப்ப உன்னால கொல்ல முடியாது, யார் கொல்லக்கூடிய அவர் தான் உன்னை கொல்றதுக்காக பிறந்திருக்கார். அப்படி உன்னை கொல்றதுக்காக இந்த பகவான் தான் பிறக்க போறாருங்கிறத நீ தெரிஞ்சுக்காம நீ அவரை போய் கொல்லணுங்கிறதுக்காக நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கியடா மூடாரு. ஒரு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துல இருக்கிறதாக வம்சீதரியம்ங்கிற வியாக்கியானத்துல சொன்னா. அதனால இந்த ரகசியமான விஷயத்தை யார் புரிஞ்சுக்கிற, கம்சன் வந்து புரிஞ்சுக்கிற. அதனால அவன் என்ன நினைச்சுட்டானா, வீரராகவீய வியாக்கியானம்ங்கிறது சொன்னா இந்த ஸ்லோகத்திட்ட வசுதேவருடைய பேச்சை முடிக்கிற போது வீரராகவீய வியாக்கியானத்தை சொன்னா. அதனால இப்படி ஈஸ்வரன் அவர் கபட நாடக சூத்திரதாரின்னு சொல்வார். அதனால ஷேக்ஸ்பியர் கூட as flies to wanton boys for me to gods னு சொல்வாங்க. அதனால இந்த உலகத்துல நம்மளெல்லாம் எப்படின்னா ஜீவராசிகள்னா ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடக்கிறதுன்னு சொல்லலாம். அந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடக்கிற பொழுது அதுல நிறைய பொம்மைகள் இருக்கும். அந்த பொம்மைகள்லாம் குதிச்சுட்டு இருக்கும் அந்த பொம்மைகள் பொம்மலாட்டத்துல. அந்த குதிக்கிறதோட அந்த பொம்மைகள் அதுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, அது இஷ்ட பிரகாரம் அது குதிக்க முடியாது. ஏன்னா அந்த பொம்மைகள் எல்லாம் ஒரு காயத்தினால கட்டி இருப்பான். அந்த பொம்மலாட்ட காரணம் வந்து அந்த திரைக்கு பின்னால உட்கார்ந்து இருப்பான். அவன் வந்து அந்த காயத்தை எப்படி இழுக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த பொம்மைகள் ஆடும். அந்த மாதிரி கம்சா இந்த உலகத்துல நம்மள அந்த ஈஸ்வரன் தான் கபட நாடக சூத்திரதாரி, அவர் தானே பொம்மலாட்டக்காரன் மாதிரி இருக்க. அவர் கயத்தை எப்படி இழுக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மள ஆடணும். அதை புரிஞ்சுக்காம இதை தெரிஞ்சுக்காம என்னோ நான் சாமர்த்தியசாலி, நான் இன்னொருத்தரை கொள்றேன் அப்படின்னா மொத்தம் மமதையினாலும் நினைக்கிறாண்டா. அதனால அவர்தான் இத்தனைக்கு காரணம்ன்றதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், தான் வேற பொருத்தியா இருக்கிறேன்னு நினைக்கிறான். அதனால கம்சா நீயும் அப்படித்தான் நினைச்ச, அதனால என்னோட ஆறு குழந்தைகளை கொண்டுட்டேங்கிறதாக நீ நினைச்ச. உண்மையா பார்த்தாக்க என்னுடைய ஆறு புத்திரர்கள் கொல்லப்பட்டதுக்கு எது காரணம், அவளுடைய கர்ம பலன் காரணம். அவ மரணத்தை அடையிறதுக்கு நீ வந்து ஒரு நிமித்தமா இருந்த, ஒன்ன நிமித்தமா பண்ணினதோ அந்த பகவான் ஈஸ்வரன் தான் ஒன்ன நிமித்தமா பண்ணினார். அதனால வீரராக தஸ்மாதுபி அவதாத்தும் இதி பாவக. அதனால ஒத்தர் மேலையும் தப்பு இல்லைன்றான். வசுதேவர் பூர்த்தி பண்ற போது யார் மேலையும் தப்பு இல்லை, உன் மேலையும் தப்பு இல்லை, எங்க மேலேயும் தப்பு இல்லை, என் குழந்தைகள் மேலேயும் தப்பு இல்லை, அவ பண்ணின கர்ம பலன் ஈஸ்வர சங்கல்பம் இதாட்டா காரணம். அதனால தஸ்மாது கேனாவி அபராதம் இது பாவகான்னு வீரராகவிய வியாக்கியானப்ப இந்த பிரகரணத்தை பூர்த்தி பண்ணினார். தெளிவான மனசோட பேசினான் அந்த தேவகி வசுதேவ ரெண்டு பேரும் பேசுற பொழுது தெளிவான மனசோட முக மலர்ச்சியோட மனம் விட்டு பேசினான். கபடமாதான் பேசல, உள்ளூர சந்தோஷத்தோட பேசினா. இந்த அளவுக்காவது இந்த கம்சன் தன்னுடைய அபராதத்தை உணர்ந்து விட்டானே, அவன் பஸ்டாதாகப்பட்டு விட்டானே, தன்னைத்தானே அவன் நிந்திச்சு விட்டானேன்னு நினைச்சா உள்ளூரே இவாளுக்கு என்ன சந்தோஷம். இவாளுக்கு பிறந்த அந்த எட்டாவது புத்திரன் தப்பிச்சு நந்தகோகுலத்துக்கு போயிட்டார், அதனாலேயே சந்தோஷம். அதனால முகமலர்ச்சியோட
சார் உன் மேல பெசகிலேன்னு பேசினாலாம். இந்த வார்த்தை எப்படி விட்டதுன்னா விஸ்ரப்தம் பிரதிபாஷிதகா, துஷ்டனா இருக்கிற பாத்தியா இருக்கிற கம்சன் மனசே ஆறுதல் அடையும்படியாக இவா ரெண்டு பேரும் பேசிட்டாளா. அப்படி பேசினோடனே உங்களை நான் விடுதலை பண்ணிட்டேன், நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய வீட்டுக்கு போங்கோ கிரகத்துக்கு போங்கோன்னு சொல்லிவிட்டு கம்சன் வந்து தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி வந்துட்டான். வந்தோடனே தஸ்யாம் ராத்ரியாம் அதீதாயாம் கம்ச ஆகூய மந்திரிணா தேப்ய ஆஜிஷ்ட தத் சர்வம் யதுக்தம் யோகமாயையா. இது எல்லாம் இந்த வித்தாந்தங்கள்லாம் எப்ப நடக்கிறதுன்னா நம் பார்த்தோம். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் வந்து தேய்பிர கிருஷ்ணபட்சத்துல அஷ்டமி அன்னைக்கு அந்த ராத்திரியில அன்னைக்கு புதன்கிழமைன்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதனால அந்த புதன்கிழமை ராத்திரி தான் இவ்வளவு விற்த்தாந்தமும் நடந்திருக்கு. அதனால அந்த புதன்கிழமை ராத்திரிக்குள்ள இவ்வளவு விற்த்தாந்தமும் நடந்திருக்கு. அப்போ அந்த புதன்கிழமை பூர்த்தியாச்சு. நம்ம இந்து மத பிரகாரம் ராத்திரி பொழுது முடிஞ்சு சூரியோதயம் வந்ததுனா தான் அடுத்த கிழமை ஆரம்பிக்கும். அதனால தஸ்யாம் ராஜ்யாம் வெதீதாயாம் கம்சாகூய மந்திரிணா தேவ்ய ஆஜிஷ்ட தத் சர்வம் யதுக்தம் யோகமாயையா. அப்ப அந்த ராத்திரி பொழுது முடிந்தது. என்ன ஆயிட்டு புதன்கிழமை முடிஞ்சு போய் வியாழக்கிழமை காத்தல் வியாழக்கிழமை காத்தல் சூரியோதயம் ஆன உடனே தன்னுடைய மந்திரி சபையை கூட்டிட்டான். ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்க இந்த கம்சன் போட்டுட்டாங்க. தன்னுடைய மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டார், மந்திரி சபையை கூப்பிட்டு உங்களைதான் இப்படி அவசரமா ஆலோசனை பண்றதுக்காக கூப்பிட்டுருக்கேன். அந்த மாதிரி தேவகி என்னுடைய சகோதரி அவருக்கு எட்டாவது குழந்தை பெண் குழந்தையா பிறந்தது, அந்த பெண் குழந்தைய என் கையில இருந்து தழுவி தப்பிச்சு போயிடுது, அஷ்டபுஜ துர்க்கையா காட்சி கொடுத்துட்டு அந்த குழந்தை மறந்து போயிடுது. அந்த அஷ்டபுஜ துர்க்கை எதுக்கு சொல்லியிருக்க கம்சா, என்ன எதுக்காக அனாவசியம் கொள்ற, தேவகியினுடைய ஆறு குழந்தைகளை எனக்கு அனாவசியமா கொண்ட, ஒன்று மரியாதை பச்சின குழந்தைகளை கொல்றதுனால உனக்கு என்னடா லாபம், உன்னை கொல்ல போறவன் ஏற்கனவே இந்த உலகத்துல பிறந்துட்டா வேற இடத்துல அவன் வளர்ந்துட்டு இருக்கான்னு அந்த யோகமாய சொல்லிட்டா. அதனால மந்திரிகளே இப்படி வந்து அந்த யோகமாய சொல்லிட்டு அவன் மறந்து போயிட்டா. தெய்வம் வந்து நிச்சய உண்மையெல்லாம் சொல்லும். அதனால அந்த யோகமாய சொன்னதுனால என்னுடைய சத்ருவா இருக்கிறவன் எனக்கு மரணத்துக்கு காரணமா இருக்க போறவன் எங்கேயோ பிறந்திருக்காங்கிற விஷயத்த நான் கேள்வி போட்டுட்டேன், இப்ப எனக்கு பயம்ங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த மந்திரிகள்கிட்ட இவன் சொன்னானா கம்சனோட மந்திரிகள்லாம் கலந்து இவாள் யாருன்னா கம்சனே அசுரன், அசுரன் தான் கம்சனாக பிறந்திருக்கா. அந்த கம்சனை சேர்ந்தவாழ்நாள் கம்சனுக்கு வேணுங்கப்பட்டவா எல்லாருமே அசுரர்களுடைய அம்சத்தோட இந்த உலகத்துல பிறந்தவா. தைத்தேயாக கம்சனும் அசுரன், அவருடைய மந்திரிகள் அவருக்கு வேணுங்கப்பட்டவர்கள் எல்லாருமே அசுரர்கள். அதனால அசுர குணம்ங்கிறது அந்த மந்திரிகளுக்கு இருக்குதான். அதனால இயற்கையாகவே உண்டு. அதனால தேவதைகள் மேல இவாளுக்கு மந்திரிகளுக்கு விரோதம்ங்கிறது உண்டு. அதனால இந்த கம்சனை மதம் பண்ணணும்னா யார், தேவஜாதியை சேர்ந்த யாராவது தான் இந்த உலகத்துல அவதரிச்சிருக்கணும், அல்லது சாட்சாத் மகாவிஷ்ணுவே அவதாரம் பண்ணியிருக்கணும் இவா நினைச்சுட்டா. அதனால தைத்தேயாக, அதனால தேவஜாதியை சேர்ந்தவா தான் நிச்சயமா கம்சனை கொள்றதுக்காக இந்த உலகத்துல அவதாரம் பண்ணியிருக்கணும், அல்லது மகாவிஷ்ணுவே அவதாரம் பண்ணியிருக்கலாம்னு இவங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டா. உடனே அந்த தேவதைகள் மேல இவாளுக்கு எப்பவுமே விரோதம்ங்கிறது உண்டு.
தேவதைகளை கண்டாய் பாடுக்கு பிடிக்கவே பிடிக்காது, கம்சனுக்கும் பிடிக்காது, இந்த மந்திரிகளுக்கும் பிடிக்காதா. அதனால தேவான் பிரதிகிருதா அமர்ஷாக கம்சனோட வார்த்தையை கேட்டோம்னா இந்த மந்திரிகளுக்கு எல்லாம் இந்த தேவதைகள் மேல கோபங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா வந்து விட்டுவோம். உடனே ராஜன்னு நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம், அந்த மாதிரி உங்களுக்கு மரணத்திலேருந்து தப்புறதுக்கு நாங்க உபாயத்தை சொல்றோம்னு அந்த மந்திரிகள் பேச ஆரம்பிச்சாலும், எப்படிப்பட்ட மந்திரிகள்னு சொன்னாக்க நல்லா படிச்சவா இல்லை, இந்த மந்திரிகள் வந்து வித்வான்கள் இல்லை, சரியான முட்டாள்களா பொறுக்கி போட்டுட்டு இருக்காங்க மந்திரிகளா. அதனால அந்த மாதிரி நாதி கோவிதாக ராமாயணத்துல யார் யார மந்திரிகளா போடணும்னு ரொம்ப அழகாக சுவாமி ராமன் வந்து சித்திரகூடத்துல பரதனுக்கு உபதேசம் பண்றார். கச்சி ஆத்மசமா சூராக சுதவந்தோ ஜிதேந்திரியாக புலீனாச்சேங்கிதாச்ச கிருதாஸ்தே தாத மந்திரினகம். பரதன் கிட்ட சுவாமி ராமன் சொல்ற, நம்ம அயோத்திக்கு மந்திரிகளா இருக்கிறவாள் சுதவந்தகா, சகல சாஸ்திரங்களையும் நல்லா படிச்சவாடா இருக்கணும், சாஸ்திரங்கள்ல கரகண்டவாடா இருக்கணும், அப்படிப்பட்ட மந்திரிகளை இப்ப வச்சுட்டு இருக்கியா, அப்பா வந்து அப்படிப்பட்ட மந்திரிகளை வச்சுட்டு இருக்க, நீ வந்து இப்ப உங்க அம்மா கை கை உனக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துட்டா, நீயும் அது மாதிரி நல்லா படிச்சவாட மந்திரிகளா வச்சுட்டு இருக்கியான்னு சுவாமி கேக்குற. அப்புறம் சொல்ற, பரதா நல்ல மந்திரிகள் இருந்தாதான் ஒரு ராஜாவுக்கு ஜெயம்ங்கிறது வரும், நல்ல மந்திரிகள் இருந்தாதான் ஒரு தேசம்ங்கிறது சுபிக்ஷமா இருக்கும், ராஜாவுக்கு மங்களம்ங்கிறது ஏற்படும்னு சுவாமி சொல்ற. மந்த்ரோ விஜயமூலம் ஹி ராஜ்யாம் பவதி ராகவ சுசம்பிருதோ மந்திரதலைஹி அமாத்யை சாஸ்திர கோவிதைஹி. சாஸ்திர கோவிதை சாஸ்திரங்கள்ல கரைச்சு குடிச்சவளா இருக்கணும், நல்ல ஞானிகளா அந்த மந்திரிகள் இருக்கணும்னு சுவாமி சொல்ற ராமன் பரதன் கிட்ட. ஆனா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், கம்சனுடைய மந்திரிகள் நாதி கோவிதாக, எல்லாம் மூர்க்கர்கள் மூடர்கள். இப்போ சுவாரஸ்யம் என்னன்னா, இப்போ கம்சன் தேவகி வசுதேவர் அவ ரெண்டு பேருடைய சந்நிதியில இருக்கிற பொழுது அவனுக்கு வேதாந்த ஞானம்ங்கிறது வந்தது, சத்புத்திங்கிறது அவனுக்கு ஏற்பட்டது. இந்த மந்திரி சபை கூட்டத்தை கூட்டி இந்த துஷ்ட மந்திரிகளோட அசத்தா இருக்கிற மந்திரிகள் சபைக்கு வந்தோடனே கம்சனுடைய புத்திங்கிறது மாறிப்படுது. அதனால ஒருவன் வந்து எது பாதிக்கிறது, அவனுடைய சங்கம் அவனுடைய சேர்க்கைங்கிறது தான் ஒருத்தனை பாதிக்கிறதுன்னு பர்த்ருஹரிங்கிற ஒரு கவி நீதி சதகம்னு பண்ணிருக்க. அந்த நீதி சதகத்தை பர்த்ருஹரி சொல்ற, சப்தப்தாயசி சம்ஸ்திதஸ்ய வயசக நாமாவினசூயதே முக்தா காரதயா ததேவ நளினி பத்ரஸ்திதம் சோபதே ஸ்வாதௌ சாகர சுத்தி மத்யபதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே பிராயேணாதவ மத்யமோத்தமஜுஷா ஏவம் விதா வ்ருத்தயஹ. உலகத்துல நமக்கு எல்லாம் சேர்க்கை நட்புங்கிறது ஏற்படுறது இல்லையோ, அந்த சேர்க்கை நட்புங்கிறத மூணு விதமா தெரிவிக்கலாம். அதாவது உத்தமர்களோட நட்பு, மத்தியவர்களோட நட்பு, நடுத்தரமானவர்களோட நட்பு, அல்லது ஆதவர்களோட நீச்சர்களோட நட்புங்கிறதாக நமக்கு மூணு விதமாக நட்புகள்ங்கிறது ஏற்படலாம். உத்தமர்களோட நட்புங்கிறது ஏற்பட்டா அது வந்து நல்ல பலனை கொடுக்கும். நடுத்தரப்பட்டவாளோட அவ உத்தவர்களும் இல்லை நீச்சர்களும் இல்லை, நடுத்தரப்பட்டவர்கள்னா அதுக்கு வேற பலன் கிடைக்கும், நீச்சர்களா இருந்தா அதுக்கு வேற பலன் கிடைக்கும்னு பர்த்ருஹரி நீதி சதகத்தை சொல்ற. நட்பினுடைய மதிமையை சொல்ற இடம் அது. அங்க சொல்ற, சந்தப்தாயசி சம்ஸ்திதஸ்ய வயசக நாமாவினசூயதே. சூடா இருக்கிற கோசக்கல் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த சூடா இருக்கிற கோசக்கல்ல ஜலத்தை ஊத்தினோம்னா அந்த ஜலம் என்ன ஆயிடுறது, உடனே ஆவியாகப்படுது, அது இருக்கிற இடம் தெரியாம படுது. அப்போ ஜலத்துக்கு பெயர் கூட வித்தியம், ஜலம் ஆவியாகப்படுதுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றது இல்லை, ஜலம்னு சொல்றது இல்லை. அந்த கோசக்கல்ல பார்த்தோம்னா அது ஆவியாகணும்னா அந்த ஜலம் அங்க இருந்ததுக்கான சுவடே இல்லை. அதனால கெட்டவாளோட நம்ம சேர்ந்தோம்னா, நீச்சர்களோட சேர்ந்தோம்னா நம்ம இருக்கிற இடம் தெரியாம பேடுவோம்னு சொன்னார். சந்தப்தாயசக நாமாவினசூயதை, நம்ம இருக்கிற இடம் கூட தெரியாம போயிடுவோம். அதுக்கப்புறம்
நடுத்தரப்பட்டவர்களோட நம்ம சேர்ந்தோம்னு வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பலன்னா, முக்த காரதையா கதேவ நடுநி அத்தஸ்மிதம் சோபதே. தாமர குளம் இருக்கும் இல்லையா, தாமர குளத்துல தாமர இலை இருக்கும், அந்த தாமர இலையில ஒரு சொட்டு ஜலம் பட்டிருந்ததுன்னு வச்சுக்கலாம். அந்த தாமர இலையில இருக்கிற அந்த ஜலம் பார்க்கறதுக்கு முத்து மாதிரி, பார்க்கறதுக்கு பலபலன்னு முத்து மாதிரி தெரியும், ஆனா அது முத்து இல்லை, வாஸ்தவமா முத்து இல்லை, ஆனா அது முத்து மாதிரி மட்டும் பிரகாசிக்கும். அது மாதிரி நடுத்தரப்பட்டவர்களோட நமக்கு நட்புங்கிறது இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் பிரகாசத்தை அடையவோ, ஆனா முழுமையான வாஸ்தவமான பிரகாசத்தை தான் அடையவோ, கொஞ்சம் லேச பிரகாசத்தை அடையவோ, அது லாபம்னு சொல்லிட்டா. ரொம்ப உற்றவர்களா இருக்கிறவா இருக்கா, நல்ல மனுஷியா இருக்காது, அவளோட நட்பு இருந்ததுன்னா என்ன ஆகும், நட்பு. அதுக்கு பலன் சொன்னாங்க, சாகர சுத்தி மத்தியபதிதம் தன் மௌத்திகம் ஜாயதே. சமுத்திரத்துல முத்து சிப்பிகள்னு இருக்குமா, அந்த சமுத்திரத்துல முத்து சிப்பிகள்ன்றது இருக்கும், அந்த சமுத்திரத்துல மழை பெஞ்சதுன்னு, சமுத்திரத்துல மழை பெய்யற பொழுது அந்த மழை ஜலம் வந்து அந்த முத்து சிப்பியில வந்து விழுமா, அப்படி சமுத்திரத்துல மழை பெஞ்சு அந்த மழை ஜலம் முத்து சிப்பியில விழற சமயத்துல அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் கூடியிருந்ததுன்னு வச்சுக்கலாம். அந்த சுவாதி நட்சத்திரத்துல அந்த மழை ஜலம் முத்து சிப்பியில விழுந்தா அது வந்து முத்தாவே மாறி, நல் குத்தாவே அது மாறிடும். ஒரு ரகசியத்தை இங்க பக்தர்கள் சொல்லியிருக்க. அதனால சாதுக்களோட நம்ம பழகினோம்னா, சத்சங்கத்துக்கு போறோம்னா, அப்ப என்ன ஆயிடுவோம், நம்ம வந்து நல் குத்து மாதிரியே உயர்ந்த வஸ்துவாயிடுவோம், நம்ம பிரகாசிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அங்க கம்சன் வந்து நல்லவர்களா இருந்த வசுதேவர் தேவகி சந்திதியில இருக்கிற பொழுது இவன் வேதாந்தத்தை படித்ததெல்லாம் இவனுக்கு ஞாபகம் இருந்தது, மந்திரி சபைக்கு வந்தோடன இவனுக்கு துன்புந்திங்கிறது திரும்ப வந்துருக்குதா சொன்னாள். அதனாலதான் சங்கர பகவத் பாதர்கள் வந்து பஜகோவிந்த ஸ்தோத்திரத்தை சொல்லும்போது சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிஷ்டரிதத்துவம், நிஷ்டரிதத்வே ஜீவன் முக்தி. நல்லவாரோட நம்ம சங்கத்தை அடைஞ்சோம்னா அது வந்து தீய விஷயங்கள்ல இருந்து இருக்கிற சங்கத்தெல்லாம் அது போக்குறதுக்கு சமம். நம்ம கேட்கலாம், சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, ஒத்துடைய பட்டுக்காக இருக்கு அப்படின்னு சொல்றதும் இல்லையா, அது எதுக்கு பொருந்தாது, சத்சங்கத்துக்கு அது பொருந்தாது. சத்சங்கத்துக்கு போனாக்க அது எதுக்கு சமம், எல்லாத்தையும் நம்ம விட்டதுக்கு சமம். சத்சங்கத்துக்கு போறதுங்கிறது மித்த சங்கங்கள் எல்லாம் நம்ம விட்டதுக்கு அது சமம்ங்கிறதாக ஆச்சாரியர்கள் அது மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால இவன் வந்து அந்த கெட்ட மந்திரிகளுடைய சேர்க்கை அடைஞ்ச காரணத்தினால இவனுக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட புத்தி ஏற்படும்படியா அவளும் வந்து இவருக்கு உபதேசத்தை பண்ண ஆரம்பிச்சாளா. அப்போ அந்த மந்திரிகள் சொன்னா, கம்சனை பார்த்து, கம்சா ராஜன்னு நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம், எங்களுக்கு இதுக்கு ஒரு உபாயம் இருக்கு, ஒரு யுக்தி தோன்றதுன்னு சொல்ல ஆரம்பிச்சார். ஏவம் சேத்தர்கி போஜேந்திரே புறக்கிராமம் பிரஜாதிஷு அனிர்தசாம் நிர்தசாம் ஹரிஷ்யாமோத்ய வைசிசூனு சொன்னாங்க அந்த மந்திரிகள். ராஜன்னு அந்த யோகமாய சொன்னதை பார்த்தாக்க, உங்களுக்கு சத்ருவா வரப்போறவன் வந்து எங்கேயோ பிறந்திருக்கான்னு அந்த யோகமாய சொன்னதை பார்த்தாக்க, உங்களுக்கு சத்ருவாக போறவன் பிறந்து 10 நாளைக்குள்ளதான் ஆகும்னு தெரியுது. 10 நாளைக்குள்ளதான் உங்க சத்ருங்கிறவன் இந்த உலகத்துல பிறந்திருக்கணும்னு தெரியுது. அதனால அனிர்தசானே அனதிக்ராந்த தசாரா, நாங்க வந்து இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் குழந்தைகள் இருக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்துறோம், சென்சஸ் நடத்துறோம், குழந்தைகளுக்கு மட்டும் ஒரு சென்சஸ் நடத்துறோம், அதுல 10 நாளைக்குள்ள எத்தனை குழந்தைகள் இருக்கு, அந்த அந்த குழந்தைகளுடைய ஆயுசு வந்து வயசு வந்து 10 நாளைக்குள்ளதான் இருக்கும். அந்த மாதிரி 10 நாளைக்குள்ள இருக்கிற குழந்தைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குழந்தைகள்லாம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி நகரங்கள் கிராமங்கள் இடைச்சேரிகள் எல்லாம் 10 நாள் வயசை தாண்டாத குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் நாங்க பதம் பண்ணிடுறோம். ஏன்னா அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு குழந்தையா தானே உங்க சத்ரு இருக்கணும், அதனால இந்த 10 வயசு ஆயுசை தாண்டாத குழந்தைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த குழந்தைகள் எல்லாம் நகரத்திலையும் சரி கிராமத்திலையும் சரி இடைச்சேரிகள்லையும் சரி நாங்க பதம் பண்ணிடுறோம்னு சொன்னாங்க. எவ்வளவு புத்திசாலிகள் பாருங்க. அதுக்கப்புறம் அனிர்தசா நிர்தசாம், அதுக்கப்புறம் சொன்னா இல்ல இல்ல ஒருவேளை
பத்து நாளைக்கு மேல கூட ஆயிட்டுருக்கலாம், பதினஞ்சு இருபது நாள் கூட ஆயிருக்கலாம். அதனால எதுக்கு சந்தேகம் நமக்கு? கொஞ்சம் அந்த பத்து நாள் தாண்டி பிறந்த குழந்தைகள் இல்லையா, அந்த பத்து நாள் தாண்டி இருந்தா கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு இருபது முப்பது நாளைக்கு கூட இருக்கிற எல்லா குழந்தைகளையுமே சந்தேகம் இல்லாம நம்ம பதம் பண்ணிடலாங்கிறதாக இவா சொன்னானாம். அதனால இது ஒரு அர்த்தம், சம்ஸ்கிருதத்துல தசனம்னு சொன்னாக்க பல்லுன்னு அர்த்தம். அதனால அனிர்தசான் நித்தசாம்ஸ்டேங்கிறதுக்கு இன்னொரு வியாக்கியம் என்ன பண்ணிருக்கானா, இந்த உலகத்துல பல் முளைச்ச குழந்தைகள், பல் முளை முளைக்காத குழந்தைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எல்லாத்துக்குமே நாங்க வதம் பண்ணிடுறோம்ங்கிறதாக சொன்னா. இத கேட்டால் கம்சன், அப்போ இப்பதானே வசுதேவர் தேவகிட்ட பேசிட்டு வந்திருக்கான், கொஞ்சம் நல்ல புத்தி இருந்தது. அதனால அவன் என்ன பண்ணா, கம்சன் இவாள மந்திரிகளை பார்த்து, ஏற்கனவே நான் தேவகியினுடைய ஆறு குழந்தைகளை வதம் பண்ணிட்டேன், அப்ப எனக்கு சிசுகத்திங்கிற பாபம், அந்த சிசுகத்திங்கிற பாபத்தை நான் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. அதனால என் மேல தேவதைகளுக்குதான் கோபம் இருக்கும். ஏன்னா தேவதைகளுக்கு நல்ல காரியம் பண்றவாள் தான் பிடிக்கும், கெட்ட காரியங்கள் பாவ காரியங்கள் பண்றவாள் தேவதைகளுக்கு பிடிக்காது. அதனால தேவதைகள் ஏற்கனவே என் மேல கோபத்தோட இருப்பாங்க, நான் சிசுபத்தியே பண்ணிவிட்டேன். இப்ப நீங்க இல்லைன்னா மேல்கொண்டு இன்னும் நிறைய குழந்தைகளை தான் பதம் பண்ணும் சொல்றேன். அப்ப தேவதைகளுக்கு என் மேல இருக்கிற கோபம் தான் ஜாஸ்தி ஆகிடும். அப்ப தேவதைகள் போச்சுட்டா நான் என்ன பண்றதுன்னு அவன் கேட்கலாம். அதை எதிர்பார்த்து இந்த மந்திரிகள் சொல்ற சமர வீரவக நித்யம் தேவதைகள் உங்க மேல கோபப்பட்டுருவாளோங்கிறதுக்காக நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னாக்க அந்த தேவதைகள் நம்மளை கண்டு பயப்படுறவான்னு சொன்னான். அதாவது தேவதைகள் நம்மளை கண்டா பயந்துன்னு இருக்கா, அவளா நம்மளோட வலுவில யுத்தத்துக்கு வர்றதில்ல. சமர வீரவக அவள வலுவில நம்மளோட யுத்தத்துக்கு வர்றதில்ல. நம்மளா எப்பாவது அவளை வந்து எதிர்த்து யுத்தத்துக்கு போனாங்க, வேற வழி இல்லாம இந்த அசுரர்களா இருக்கிற கம்சன் முதலானவர்கள் நம்மளோட யுத்தத்துக்கு வந்து விட்டாளேன்னு நினைச்சு வலுவில நம்மளா யுத்தத்துக்கு போற போதுதான் அவ நம்மளோட யுத்தம் பண்ண வராளே இல்லையா, அவளா வலுவில யுத்தத்துக்கு வர்றதில்லை. ஏன்னா நம்முடைய சைன்யத்தை கட்டு அவ பயந்தவாளா இருக்கா, முக்கியமா உங்களுடைய பராக்கிரமத்தை கட்டு அவ பயந்தவாளா இருக்கா. அந்த மாதிரி நம்மளா வலுவில அவளோட யுத்தத்துக்கு போற பொழுதும் நீங்க வந்து அந்த யுத்த பூமியில இருந்துட்டு நீங்க புரண்ட வாடியா இருந்து உங்களுடைய வில்லுல நாணயற்றி நீங்க வந்து பாணங்களை பிரயோகம் பண்றேன். அந்த நீங்க பிரயோகம் பண்ற பாணங்கள்னா அந்த தேவதைகளுடைய சரீரத்தை அடிக்கிறது. அப்படி தேவதைகள் வந்து உங்களுடைய பாணங்கள்னால அடிக்கப்பட்ட சமயத்துல அவ வந்து தப்பிச்சா போகும்னு சொல்லி விஷபூஸ்ருத்திய பலாயன பலாயு, நம்ம தப்பிச்சா போறோம் உழைச்சா போறோம்னு சொல்லிட்டு இன்னும் நம்மளால கம்சனுடைய பாணங்களுடைய அடியை தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ வந்து இந்த யுத்த பூமியை விட்டு விட்டு உழைச்சா போறோங்கிறதாக உறவுது காட்டி அவள் ஓடி போயிடுறா. அதனால உங்களுடைய பாணங்களை கண்டு அவளுக்கு பயங்கிறது இருக்கு, உங்களுடைய பராக்கிரமத்தை கண்டு அவளுக்கு பயங்கிறது இருக்கு. அது மட்டும் அப்படி சில பேர் உறவுதுக்கு காட்டி ஓடி போயிடுறா. இன்னும் சில தேவதைகள் நம்ம அவளோட யுத்தத்துக்கு போற போது என்ன தெரியுமா பண்றா, அவ வந்து அஞ்சலி பண்ணி உங்களை நமஸ்காரம் பண்ணிடுறா. எங்க மேல பாணத்தை போடாதேங்கோ போடாதேங்கோன்னு சொல்லி அவ அஞ்சலி பண்ணி கை கூப்பி நமஸ்காரம் பண்ணிடுறா. சில பேர் பயந்து போயிடுறா, சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம வந்து ஆயுதங்களை கையில வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் கம்சனுக்கு கோபம்ங்கிறது வரும். நம்மகிட்ட இருக்கிற ஆயுதங்களை கீழே பூமியில போட்டுட்டோம்னா நிராயுத வாணியா நம்ம நின்னோம்னா கம்சனுக்கு நம்ம மேல
கோபம் வராதுங்க. அஸ்திர சஸ்திரங்களா கீழே பூமியில போட்டுவிட்டு அப்படி உங்களை நமஸ்காரம் பண்ணி கெஞ்சி பிரார்த்தனை பண்ணி எங்களை பதம் பண்ணிடாதேன்னு கெஞ்சி கேட்கிற இன்னும் சில பேர் என்ன பண்றதா, சில பேர் ஐயோ இந்த கம்சரை கட்டு நாங்க பயந்து வேட்டோம்னு சொல்லிட்டு அந்த தேவதைகள் என்ன பண்றா, அந்த யுத்த பூமியை விட்டு புற ஒதுக்கு காட்டி ஓடுறா. அப்படி ஓடுற பொழுது அவளுடைய இடுப்புல இருக்கிற வஸ்திரங்கள்லாம் நழுவிடுறது. அதை கூட அறிஞ்சிக்காமல், அதை கூட தெரிஞ்சுக்காம எப்படியாவது தப்பிச்சா பொறுத்து ஓடிடுறா. சில பேருடைய அந்த தலையில இருக்கிற அந்த கேசங்கள் இருக்கும், அதெல்லாம் கலைஞ்சு படுறது. வஸ்திரங்கள் கலைஞ்சு படுறது, கேசங்கள் கலைஞ்சு படுறது, அதெல்லாம் கூட உணராமல் தலைவிதி மூலமாக அவர்கள் வந்து அந்த யுத்த பூமியை விட்டு ஓடிபடுறா. ராஜன்னு நீங்க நினைச்சிருந்தேன்னா அவளெல்லாம் ஒரு கணத்துல வதம் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி அவ புறமுது காட்டி ஓடுற பொழுதோ அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் பூமியில போட்டுக்கோ, அவள் நிராயுத வாணியா நிக்கிற போதோ நீங்க அவளை பதம் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க அப்படி பண்ண மாட்டேன், உங்களுக்கு தர்மம் தான் பெற்று அது வேற தூக்கி விட்டாரு. அதனால சொன்னா உங்களுடைய சுவாவம் என்ன தெரியுமா, நத்வம் விஸ்பிருத சஸ்திராஸ்திரான் திரதான் பயசன்னதான் ஹம்சியன் ஞாசக்தகுமுகா பர்ணசாபான் அயுக்கியதா. நீங்க வந்து தர்மிஷ்டர், நீங்க என்ன பண்ணுவேன்னா, சில பேருக்கு யுத்த பூமியில தேவதைகள் வந்து நிக்கிற போதோ அவளுக்கு உங்களை கண்டு பயப்படுவார். அந்த பயத்தினாலேயே அஸ்திர சஸ்திரங்களை தான் எப்படி பிரயோகம் பண்றதுங்கிறதே மறந்து விடும். எப்படி ஆயுதத்தை பிரயோகம் பண்ண, எப்படி அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணுறது மறந்து விடுவா. அப்படி மறந்து போனவாட நீங்க மதம் பண்ண மாட்டேன், போனா பொழுது குழைச்சு போட்டோம் எல்லாத்தையும் மறந்து போயிட்டான் அப்படின்னு நீங்க விட்டுருவேன். சில பேருக்கு தேவதைகளுக்கு யுத்தம் பண்ற போதோ அவளுடைய ரதம்ங்கிறது சுக்கு சூறப்படும். அப்படி ரதத்தை இழந்தவாளை நீங்க வந்து வதம் பண்ண மாட்டேன். அல்லது அந்த தேவதைகள் வேற ஒரு அசுரனோட யுத்தம் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கலாம், வேற ஒரு அசுரனோட அவ யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற போது அவ வந்து உங்களை கவனிக்க மாட்டா. அந்த சமயத்துல இன்னொருத்தனோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற அந்த தேவதைகளை நீங்க வந்து வதம் பண்ண மாட்டேன். அதே மாதிரி யுத்தத்துல புறவுதுகு காட்டி ஓடுறவளையும் நீங்க வந்து வதம் பண்ண மாட்டேன். அப்படிப்பட்ட நல்ல குணம் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த தேவதைகள்ல பழச்சாறு சொன்னாலாம். அதனால தேவதைகளை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி சிசுகத்தீங்கிறத நம்ம பண்ணினா தேவதைகள் கோபப்படுவாருன்னு நம்ம கவலைப்பட வேண்டாம்னு சொன்னான். இப்படி சொல்லி நிறுத்திட்டாதான் கம்சன் கேட்கலா, தேவதைகள் கண்டு நம்ம உடனே பயப்பட வேணா, அந்த தேவதைகள் வந்து நம்ம இந்த மாதிரி பாதங்களை பண்றோம் சிசுகத்தியெல்லாம் பண்றோங்கிறத தெரிஞ்சுட்டு தேவதைகள் கோபப்பட்டு, தேவதைகளை விட உசந்தவாளா இருக்கிற மும்மூர்த்திகள் இருக்கா, பிரம்மா விஷ்ணு சிவன்கிறவா இருக்கா, அந்த மும்மூர்த்திகளுக்கு தேவதைகளை விட பதவி உயர்ந்தது, அவளுக்கு அதிகாரம் அந்தஸ்து சக்தி எல்லாம் ரொம்ப கூட. அதனால தேவதைகள் அவ நம்மளை கண்டு பயந்தா கூட மும்மூர்த்திகளுக்கு போய் அவ பிரார்த்தனை பண்ணினானா, நம்மளை பத்தி புகார் கொடுத்தானா, அவ மும்மூர்த்திகளுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகுவேன்னு அவன் கேட்கலாமையும். இதை எதிர்பார்த்து இந்த துஷ்ட மந்திரிகள் சொன்னாலாம், கிம் க்ஷேம சூரேர் விபுதைஹி அசம்யுக விகத்தனைஹி ரகோஜுஷா கிம் ஹரினா சம்புதா வாவனௌகசா கிமிந்திரியேணால் பரீர்யேண பிரம்மணாவா தபஸ்யதா ததாபி தேவா சாவத்ஞாதே நோபேக்ஷ்யா இதி மன்மகே ததஸ்தன் மூலகணனே நியுங்க்ஷ்வாஸ்மான் அனுபவ சொன்ன தேவதைகளை பத்தி நீங்க பயப்படவே வேணாம், கவலைப்படவே வேணாம். ஏன்னா அந்த தேவதைகள் எப்படிப்பட்டவா தெரியுமா, கிம் க்ஷேம சூரைர் விபுதைஹி, ஒரு வீரன்ங்கிறவ இருந்தான்னா அந்த வீரன் வந்து அவனுடைய பலத்தைய எந்த இடத்துல காமிக்கணும், யுத்த பூமியில. எந்த இடத்துல யுத்தம் பண்ணவரானோ அங்க வந்து யுத்த பூமியில அவன் பராக்கிரமத்தை காமிக்கிறான். யுத்த பூமியில இருந்துட்டு நான் பெரிய வீரன், நான் ஆவீரன், என்னை யார் எதிர்க்க முடியும்னா அவன் தற்புகழ்ச்சி பண்ணிக்கிறான். யுத்த பூமியில வந்து தற்புகழ்ச்சி பண்ணிக்கிறான். ஏன்னா அந்த யுத்த பூமிங்கிறது ஒத்த ஒரு வீரன் வந்து அவனுடைய பராக்கிரமத்தை காமிக்க வேண்டிய இடம், அந்த இடத்துல அவர் வந்து வீரன் வந்து தற்புகழ்ச்சி பண்ணிக்கலாம். ஆனா இந்த தேவதைகள் எப்படிப்பட்டவா தெரியுமா,
யுத்த பூமியில் இருக்கிற போது தங்களுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தவும் மாட்டார், தற்புகழ்ச்சி படிக்கவும் மாட்டார். அமைதியா இருக்கிற இடம் இருக்கும் இல்லையா, க்ஷேம சூழ்நிலை, அமைதியான இடங்கள் இருக்கும் இல்லையா, அந்த அமைதியான இடங்கள்ல இருந்துட்டு யுத்தத்துல நாங்க அதை சாதிச்சுவோம் இதை சாதிச்சுவோம்னு அமைதியான இடத்துல இருந்து தங்களை தற்புகழ்ச்சி பண்ணிப்பா. அதனால தற்புகழ்ச்சி பண்ணிக்கிறதுக்கு தான் அவளுக்கு தெரியுமே ஒழிய யுத்த பூமியில இருந்துட்டு பராக்கிரமத்தை காமிக்கிறதுக்கு தேவதைகளுக்கு தெரியாது. அதனால நம்ம தேவதைகளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் அவ வந்து மகாவிஷ்ணு போய் புகார் கொடுத்தானா, அதை பத்தியே நம்ம கவலைப்பட வேண்டியது. ஏன்னா மகாவிஷ்ணு வந்து எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியா இருக்க, எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பயந்துட்டு அந்தர்யாமியா ஒளிஞ்சிட்டு இருக்க, அப்படி ஒளிஞ்சிட்டு பயந்துட்டு இருக்கிற அந்த மகாவிஷ்ணுனால நமக்கு எந்த ஆபத்தும் வந்துடாது. அவர் எங்க வெளியில வரப்போற, அவர் எல்லாருடைய ஹிருதய குகையிலையும் அந்தர்யாமியா ஒளிஞ்சிட்டுதாங்க, அவர் வெளியில வரமாட்டார், நம்மளோட யுத்தத்துக்கு வரமாட்டார். கைலாசபதியா இருக்கிற பரமேஸ்வரனை குறிச்சு நமக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர் வந்து நமக்கு இந்த தப்பு தண்டாதான் வேணான்னு சொல்லிட்டு சாதுக்கள் ரிஷிகள் எல்லாரும் இருக்கிற அந்த இமயமலையில கைலாச பருவத்துல அவர் சிவரேறு ஒதுங்கி இருக்கார். அதனால அந்த பரமசிவன் சிவரேறு அவர் இருக்கிற காரணத்தால அவர் நம்மளோட யுத்தத்துக்கு வரமாட்டார். தேவதைகள் புகார் கொடுத்தாலும் அவர் வரமாட்டார். இந்திரன் இருக்கானே தேவேந்திரன், அவரை கண்டாலும் நமக்கு பயங்கிறது கிடையாது. ஏன்னா அவனுக்கு சொந்தமா சக்தி கிடையாது. எதுக்கெடுத்தாலும் அவன் வந்து பரமேஸ்வரனுடைய சகாயத்தை நாடுவான் அல்லது மகாவிஷ்ணுடைய சகாயத்தை நாடுவான், அவனுக்குன்னு சொந்தமா பலங்கிறது கிடையாது. அதனால இந்திரனை குறிச்சு நமக்கு கவலை இல்லை. சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற பிரம்மா இருக்காரோ இல்லையா, அவரை குறிச்சு நமக்கு கவலை இல்லை. ஏன்னா பிரம்மணாவா தபஸ்யதா தப ஆலோசனைன்னு தாக்கும். எப்ப பார்த்தாலும் அந்த பிரம்மதேவர் சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிறவர் ஆலோசனை பண்ணிட்டே இருப்பார். என்ன ஆலோசனை பண்ணுவார்னா, இன்னும் என்னென்ன வஸ்துக்களால சிருஷ்டி பண்ணணும்னு அதையே ஆலோசனை பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு நம்மளோட யுத்தத்துக்கு வர்றதுக்கெல்லாம் அவகாசங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால நமக்கு மும்மூர்த்திகளை கண்டாலும் பயமில்லை, தேவதைகளை கண்டாலும் பயமில்லை. இருந்தாலும் புத்திரை கண்டாலும் நமக்கு பயம் இல்லைனாலும் நம்ம இந்த தேவதைகளுடைய விரோதத்தை நம்ம அலட்சியப்படுத்த, ஏன்னா தேவதைகள் விரோதம் இருக்க நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. அதுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு தேவையில்லாத ஒரு மரம் வளர்ந்துட்டு வருதுன்னு வச்சுக்கலாம், ஒரு நச்சுத்தன்மை உள்ள விஷத்தன்மை உள்ள ஒரு மரம் வளர்ந்துட்டு வருதுன்னா அதை வளர விடப்படாது. என்ன பண்ணணும், அது வேத வளர்ற பொழுதே அதனுடைய வேர் இருக்கும், அந்த வேரை பிடிக்கிட்டோம்னா அது மேல் கொண்டு வளராது. அது மாதிரி இந்த தேவதைகளுடைய விரோதத்தை நம்ம அலட்சியப்படுத்த கூடாது. அந்த தேவதைகளுடைய விரோதம்ங்கிற அந்த ஆணி வேர் இருக்கும், அந்த ஆணி வேரை நம்ம அகற்றிட்டோம்னா தேவதைகளால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. அதனால ஒருவன் வந்து என்ன பண்ணணும்னா வியாதிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. தேவதையுடைய விரோதத்தை அதை வந்து நம்ம முளையிலேயே கிள்ளி எறியணும், அதனுடைய வேறையே நம்ம கிள்ளி எறியணும். அந்த தேவதைகள் விரோதம் பெருசாக நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த மந்திரிகள் ரெண்டு திருஷ்டாந்தங்கள். ஒண்ணு என்னன்னா தமிழ்ல கூட சொல்லுவார், நோய்க்கு இடம் கூட ஒரு வியாதின்னு ஒருத்தருக்கு வர ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு வளர்றதுக்கு இடம் கூட கூடாது. ஏன்னா தமிழ்லயே திரும்ப சொல்லுவார், உடல் பிறந்தே கொல்லும் வியாதி. வியாதிங்கிறது ஒருத்தர் தேவைக்குள்ள நுழைஞ்சு விடுதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அவனையே கொல்லும். அதனால ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூ. அதனால அது வளர்றதுக்கு முன்னாலேயே அந்த வியாதிக்கு நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும். அந்த மாதிரி இந்த தேவதைகளுடைய விரோதம்ங்கிறது வளர்ந்து பெருசாகிறதுக்கு முன்னால அதை முளையிலேயே கிள்ளி எறியணும்னு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னான். இன்னொரு உபமானம் என்ன சொன்னாங்க, யதேந்திரிய கிராம உபேட்சிதா ரிபுர் மகான் மத்தவலோரச்சாரியதே. ஒருத்தன் வந்து நான் வந்து அணிவாதி சித்திகள் எல்லாம் அடையணும், நான் பெரிய யோகியாகணும்னு நினைச்சு காட்டுல போய் உட்காந்துட்டு தபஸ்ல ஈடுபட்டா, யோகத்துல ஈடுபட்டா. யோகத்துல ஈடுபடுறவன் என்ன பண்ணணும்னா மனசை கட்டுப்படுத்திக்கணும், இந்திரியங்களையும் கட்டுப்படுத்திக்கணும். சித்த விருத்தி நிரோதகா. யோகத்துல ஈடுபடுறவன் யோகி ஆகணும்னா அவன் வந்து இந்திரியங்களை கட்டுப்படுத்திக்கணும், மனசையும் கட்டுப்படுத்திக்கணும். அப்ப யோகத்துல ஈடுபடுறவன் ஆரம்ப காலத்துல அவருடைய இந்திரியங்கள் மனசெல்லாம் அந்த யோகத்திலிருந்து விலகித்தினா உடனே என்ன பண்ணிடணும், அந்த இந்திரியங்களையும் மனசையும்
கட்டுப்படுத்தணும். அப்படி கட்டுப்படுத்திக்காம அந்த இந்திரியங்கள் போற வழியிலேயே போயிட்டான்னா, மனசு போற வழியிலேயே போயிட்டான்னா, பின்னால் அவன் யோகியாக ஆக முடியாது. அவன் யோகியாகிறதுக்கு பதிலாக யோக பிரஷ்டனை, யோகத்திலேருந்து அவன் நழிவிடுவான். அதனால யோகத்துல ஈடுபடுறவன் இந்திரியங்களுக்கு வசமாகக்கூடாது, மனசுக்கு அவன் வசப்படக்கூடாது. அந்த இந்திரியங்கள் மனசெல்லாம் இவனை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சதுன்னா இவன் என்ன பண்ணிடணும், அவைகள் ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்திடணும். அந்த வரி நம்ம தேவதைகளுடைய விரோதத்தை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்திடணும்ங்கிறதாக சொன்னா. அப்ப கம்சன் கேட்கலா, சரி தேவதைகள் விரோதத்தை ஆரம்பத்திலேயே நம்ம கட்டுப்படுத்திடணும்னா கூட அதுவும் ரொம்ப கஷ்டமாச்சே. ஏன்னா தேவதைகள்னா ஏதோ கொஞ்சம் பேர், 300 பேர் 200 பேர் இருந்தா நம்ம யுத்தம் பண்ணி அவளை ஜெயிச்சு போடலாம், ஆரம்பத்திலேயே அவள் விரோதத்தை தவிர்த்துள்ளா. 33 கோடி தேவதைகள் இருக்காள், 33 கோடி தேவதைகளோட யுத்தம் பண்றதுனா எத்தனை நாள் ஆகும்னு கேட்டான். அவ்வளவு டைம் ஆகவே என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டான். அதுக்கு சொன்ன அதுவும் கஷ்டம் இல்ல, தேவதைகள் 33 கோடி தேவதைகளா இருந்தாலும் அவளை அழிக்கிறதுக்கு, அவ விரோதத்தை நம்ம களையறதுக்கு சுலபமான வழி இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சான். விஷ்ணு மூலம் ஹி தேவானாம் யத்ர தர்ம சநாதனஹ தஸ்ய பிரம்ம கோவிப்ராக தபோ யஜ்ஞாசதக்ஷிணாகம் தஸ்மாத் சர்வாத்மனா ராஜன் பிரம்மணான் பிரம்மவாதினஹ தபஸ்வினோ யஜ்ஞசீலான் காஷ்ச ீணாம். ராஜன்னு நீங்க கவலையே பட வேண்டாம், 33 கோடி தேவதைகளை எத்தனை நாள் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது எல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். ஒரு சுலபமான வழி சொல்றோம் நாங்க கேள்வோ. விஷ்ணு மூலம் ஹி தேவானாம், இந்த 33 கோடி தேவதைகளுக்கும் மகாவிஷ்ணு தான் பிரதானமானவர்னு சொன்னா. ஏன்னா வேதம் என்ன சொல்லியிருக்கோ, ச ஆத்மா அங்கான்யா தேவதாக. இப்ப நம்ம இருக்கோம்னு வச்சுக்கலாம், நமக்கு சரீரம்ங்கிறது இருக்கு, சரீரம் இருக்கிற நமக்கு பேரு சரீரி அல்லது ஜீவாத்மான்னு நமக்கு பேரு. ஜீவாத்மாவா சரீரத்தோட நம்ம இருக்கோம். நமக்கு அவயவங்கள் இருக்கு, அங்கங்கள் இருக்கு. என்னென்ன அவயவங்கள், கை கால் மூக்கு கண்ணு காது, இது மாதிரி நமக்கு பல அவயவங்கள் இருக்கு, அங்கங்கள் இருக்கும் இல்லையோ. இந்த அங்கங்கள் தான் சுதந்திரமா இருக்குமா, அந்த அங்கங்கள் யாரை சேர்ந்தது, ஜீவாத்மாவா இருக்கிற நம்மளை சேர்ந்தது. அந்த மாதிரி வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா, ச ஆத்மா அங்கான்யா தேவதாக. மகாவிஷ்ணு சரீரத்தோட இருக்காரு இல்லையோ, அவருடைய சரீரத்துல இருக்கிற அங்கங்களாக அவயவங்களாக யார் இருக்கா, தேவதைகள் இருக்கானா. அந்த தேவதைகள் யார அண்டி இருக்கா, மகாவிஷ்ணுவை அண்டி இருக்க. எப்படி நம்முடைய சரீரத்துல இருக்கிற அவயவங்கள் நம்மை அண்டி இருக்கோ, அது மாதிரி தேவதைகள் யார அண்டி இருக்கா, மகாவிஷ்ணுவ அண்டி இருக்கா. அதனால விஷ்ணு மூலம் ஹி தேவானாம் யத்ர தர்ம சநாதனக. அந்த மகாவிஷ்ணு எப்படிப்பட்டவர்னு அடுத்து சொன்ன, யத்ர தர்ம சநாதனக. சனாதன தர்மம், வைதிக தர்மம்ங்கிறது எங்க இருக்கோ அங்கதான் யார் இருக்க முடியும், மகாவிஷ்ணுங்கிறவர் அங்கதான் இருப்ப. அதனாலதான் நம்ம சொல்றோம், சர்வாகமான ஆச்சாரக பிரதமம் பரிகல்பதே ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபுரச்சுதா. இந்து மதத்துல வேதங்கள் தான் ரொம்ப முக்கியம். அந்த வேதங்கள் வந்து நமக்கு எதை போதிக்கிறதுனா, ஜீவாத்மாக்களா இருக்க நம்மளா சில அனுஷ்டானங்களை பண்ணணும்னு சொல்லணும், சில கர்மாக்களை நம்ம அனுஷ்டானங்கள் பண்ணோம், வேதம் சொன்ன வழியில நம்ம நடக்கணும்னு சொல்றது. அந்த அனுஷ்டானங்களுக்கு தான் ஆச்சாரம்னு, சதாச்சாரம்னு அதுக்குதான் பேர். அதனால இந்த வேதங்கள் எதை போதிக்கிறது, அனுஷ்டானத்தை போதிக்கிறது, ஆச்சாரத்தை போதிக்கிறது. அதனால சர்வாகமான ஆச்சார பிரதமம் பரிகல்பனை. அப்ப வேதம்ங்கிறதுக்கு எது முக்கியமானது, அந்த வேதம் சொல்ற அந்த ஆச்சாரம் அனுஷ்டானங்கிறத முக்கியம். அதனால அந்த ஆச்சார அனுஷ்டானங்களை நம்மளால் பண்ற பொழுது அந்த ஆச்சார அனுஷ்டானங்கள்லேருந்து தான் எது உண்டாகும், தர்மம்ங்கிறது உண்டாகும். தர்மம்ங்கிறது எப்ப உற்பத்தி ஆகும், ஆச்சார அனுஷ்டானங்களோட நம்ம இருந்தா தான் எது உண்டாகும்,
தர்மம்ங்கிறது உண்டாகும். அந்த மாதிரி தர்மம்ங்கிறது ஆச்சார அனுஷ்டானங்கள்னால உண்டாச்சுன்னா அந்த தர்மத்துக்கு ஏற்றவாறு யார் பலனை கொடுப்பார், விஷ்ணு வந்து பலனை கொடுப்பார். அதனால நம்ம ஆச்சார அனுஷ்டானங்களோட இருந்தோம்னா அது யார சந்தோஷப்படுத்தும், மகாவிஷ்ணுவ சந்தோஷப்படுத்தும். அந்த ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தர்மம்ங்கிறது ஏற்படுற பொழுதோ அந்த தர்ம பலனை யார் கொடுப்பார், மகாவிஷ்ணு சந்தோஷப்பட்டு கொடுப்பார். அப்ப மகாவிஷ்ணு சந்தோஷப்படுறதுக்கு எது காரணம், இந்த வைதிக தர்மம்ங்கிறது தான் காரணம்ங்கிறது ஒரு ரகசியமான விஷயம், அதை சொல்றோம். அதனால விஷ்ணு மூலம் ஸ்ரீதேவானாம் எத்ர தர்ம சனாதனஹ. அதனால இந்த சனாதன தர்மம்ங்கிறது பலமா இருக்கிற வரைக்கும் தான் யாருக்கு பலம்ங்கிறது ஜாஸ்தி, மகாவிஷ்ணுவுக்கு பலம்ங்கிறது ஜாஸ்தி. இந்த உலகத்துல இந்த சனாதன தர்மம் ஆச்சார அனுஷ்டானங்கள் தான் அழிஞ்சு படுத்தினா யார் பலஹீனரா போயிடுவார், மகாவிஷ்ணு வந்து பலஹீனரா போயிடுவார்ங்கிறதாக இவங்களுடைய கல்பனை அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொன்னா அப்ப இந்த வைதிக தர்மம் ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு எது முக்கியம்னா வேதங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அந்த வேதங்களை யார் சம்ரக்ஷணம் பண்றார், வேதாத்தியனம் பண்ற அந்த வேத வித்துக்கள் தான் அந்த வேதத்தை சம்ரக்ஷணம் பண்றோம். அப்ப வேதத்தை அத்தியனம் பண்ணி வேத வித்துக்கள் ஆயிடலாம். அந்த வேத வித்துக்கள் எப்ப பார்த்தாலும் காயத்ரியை ஜபிக்கிறார், ஜப தபங்கள்ல அவ ஈடுபடுறார், கோபங்கள் பண்றார், யஜ்யங்கள் பண்றார், யாகங்கள் பண்றார், இது மாதிரி சத்காரியங்களை தான் பண்றார். அவ ஜபதபங்களை பண்றார், யாகங்கள் கோபங்கள் எல்லாம் பண்றார். அது மட்டுமல்ல அந்த யாகங்கள் பண்ற போதும் அந்த யாகங்களுக்கு என்ன தேவைப்படுறது, ஆஜ்யம் நெய்ங்கிறது தேவை, பாலு தயிர் நெய் முதலான இந்த திரவியங்கள்லாம் அக்னிஹோத்திரம் முதலான காரியங்கள் பண்றதுக்கோ கோபங்கள் இதெல்லாம் பண்றதுக்கோ அவைகள் தேவைப்படுறதுனால ஆஜ்யம் ஹவிஸ் இதெல்லாம் தயார் பண்றதுக்கு இந்த பால் தயிர் நெய் இதெல்லாம் தேவைப்படுறது. அந்த வஸ்துக்களை வச்சுட்டு பசுக்கள்ல இருந்து கிடைக்கிற அந்த வஸ்துக்களை வச்சுட்டு இவர் யாகங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் அவ பண்ற வேலை எழுத்துக்கள் அப்படி பண்ற போது அந்த பசுக்களை அவ வளர்க்கிறார். இதுக்காக பசுக்களை வளர்க்கிறார். பசுக்கள் இருக்கிற இடத்துல ஐஸ்வர்யம்ன்றது நிறைய இருக்கு. ராமாயணத்தை சொல்லும் போது யுத்த காலத்துல வித்யதே கோஷு சம்பன்னம் வித்யதே பிராமணே தவஹ வித்யதே ஸ்திரீஷு சாபல்யம் வித்யதே ஞானிகோவயம் வித்யதே கோஷு சம்பன்னம். ஒரு வீட்டுல ரெண்டு மூணு பசுமாடு இருந்துருக்குன்னா ஐஸ்வர்யத்துக்கு குறவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வேத வித்துக்கள் யாகங்கள் யஜ்யங்கள் எல்லாம் பண்ற போது அவளுக்கு தயிர் பால் நெய்யெல்லாம் தேவைப்படுது. அதுக்காக பசுக்களை வளர்க்கிறார். பசுக்கள் வளர்ந்ததுன்னா அவளுக்கு நிறைய ஐஸ்வர்யம் உண்டாகிடுது. அந்த ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு அந்த யாகங்கள் பண்ற போது அவ வேத வித்துக்களுக்கு எல்லாம் தட்சிணையை கொடுக்கிறாள். அந்த தட்சிணையை கொடுக்கறதுக்கும் இந்த பசுக்கள் தான் உபயோகப்படுறது. ஏன்னா தட்சிணையோட தான் எதை பண்ணணும், இந்த யாகங்களை பண்ணும் சத்காரியங்களை தட்சிணையோட தான் பண்ணணும்னு சொல்லுங்க. அதனால இந்த வேதங்கள் முக்கியம், வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ற வேத வித்துக்கள் முக்கியம், அந்த வேத வித்துக்கள் பண்ற யாகங்கள் யஜ்யங்கள் ஜபதபங்கள்லாம் முக்கியமா இருக்கு. அந்த ஜபதபங்கள் யாகங்கள் பண்ற போதோ அவர் தட்சிணையை கொடுக்கிறார். அந்த தட்சிணையெல்லாம் கொடுக்கறதுக்கு எது தேவைப்படுறது, கோ சம்ரக்ஷணம் பசுமாட்ட சம்ரக்ஷணம் பண்றதுங்கிறதுல தேவைப்படுறது. இப்படிப்பட்ட இந்த நல்ல காரியங்கள்லாம் நடந்தால்தான் யாருக்கு பலம்ங்கிறது கிடைக்கும், மகாவிஷ்ணுவுக்கு பலம்ங்கிறது கிடைக்கும். அதனால எனக்கு நீங்க எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றது, மகாவிஷ்ணுவை பலம் ஒழுங்குபடி பண்ணணும்னா பசுக்களை எல்லாம் அழிச்சுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற பசுக்களை அழிக்கணும். வேத வித்துக்களாக இருக்கிற பிராமணர்கள் அழிச்சோம்னா வேதம்ங்கிறதும் தன்னால அழிஞ்சு போடும் சொன்னான். அதனால தஸ்மாத் சர்வாத்மநாதராஜன் பிராமணன் பிரம்மவாதினா தபஸ்வினோ யஜ்யசீனோகிற மகாவிஷ்ணுடைய பலத்தை ஒடுக்கணும். மகாவிஷ்ணுடைய பலத்தை ஒடுக்கிட்டா அவரை அண்டி இருக்கிற தேவதைகளுடைய பலம் தன்னால் ஒடுக்கணும். மகாவிஷ்ணுடைய பலத்தை ஒடுக்கிறதுக்காக வேத வித்துக்களா இருக்கிற பிராமணர்களை ஒடுக்குபடி பண்ணணும், பசுக்களை ஒடுக்குபடி பண்ணணும். அதை பண்ணினாங்க வேதங்கள் தன்னாலே அழிஞ்சிரும், வைதிக தர்மங்கிறது அழிஞ்சிரும், அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள்லாம் இந்த உலகத்திலேருந்து அழிஞ்சு
அழிஞ்சிரும்னு நாஸ்திகவாதத்தை வெளிப்படுத்தினாலும் மகாவிஷ்ணுவுடைய பலத்தை ஒடுக்கணும் அப்படின்னா அது ஒண்ணும் கஷ்டம் இல்ல. இது மாதிரிதான் பண்ணிரும்னா மகாவிஷ்ணு பலம் தன்னால ஒடுங்கிடும்னு சொன்னார். மகாவிஷ்ணுவுக்கு எதெல்லாம் சரீரமா இருக்குன்னா, மகாவிஷ்ணுவுடைய சரீரமா யாரு இருக்காருன்னாலும் பார்த்தோம் தேவதைகள் இருக்கா, அது மட்டும் இல்ல மகாவிஷ்ணுவுடைய சரீரமா என்ன இருக்குன்னா திப்ராகா. இந்த வேத வித்துக்களா இருக்கிற பிராமணர்கள் இருக்காலும் அவளும் மகாவிஷ்ணுவுடைய சரீரமா இருக்கா, பசுக்கள் இருக்கலையும் அவைகளும் மகாவிஷ்ணுவுடைய சரீரமா இருக்கு, வேதங்கள் இருக்கலையும் வேதங்களும் மகாவிஷ்ணுவுடைய சரீரமா இருக்கு. அதே மாதிரி ஜபதபங்கள்லாம் பண்றோம் இல்லையோ, அதெல்லாம் மகாவிஷ்ணுவுடைய சரீரமா இருக்கு. சத்தியத்தையே பேசுறோம்னு வச்சுக்கலாம், அந்த சத்தியம்ங்கிறது மகாவிஷ்ணுவுடைய சரீரமா இருக்கு. இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்திக்கிறோம்னு வச்சுக்கலாம், அதுக்கு தமகான், இந்திரியங்களை கட்டுப்படுத்திக்கிட்டா அது மகாவிஷ்ணுவுடைய சரீரமா இருக்கு. சமகா, சித்தத்தை சாந்தமா வச்சுக்கிறோம்னு வச்சுக்கலாம், அது மகாவிஷ்ணுவுக்கு சரீரமா இருக்கு. இப்ரா காவஸ்ட வேதாஸ்ட தப சத்தியம் தம சமகா ஸ்ரத்தா. ஸ்ரத்தைங்கிறது என்னன்னா ஆஸ்திக்ய புத்தி. நமக்கெல்லாம் ஆஸ்திகர்களா இருக்கணும், நாஸ்திகர்களா இருக்கக்கூடாது, ஆஸ்திகர்களா இருக்கணும். அந்த புத்தி இருக்கு, அதுக்குதான் ஸ்ரத்தேன். அந்த ஸ்ரத்தைங்கிறதும் பகவான் விஷ்ணுவினுடைய சரீரமா இருக்கு. ஸ்ரத்தா, தயா, பிராணிகளுக்கெல்லாம் கருணை காட்டுறோம் இல்லையோ, அந்த தயைங்கிறது மகாவிஷ்ணுடைய சரீரமா இருக்கு. திதீக்ஷா, பொறுமை. அதாவது ஒரு காரியம், ஒரு கர்மாவை நம்ம பண்ணிட்டு இருக்கிற போது அந்த கர்மா முடிகிற வரைக்கும் பொறுமையா இருக்கும். பார்த்த கணபதி ஹோமம் நடந்ததுன்னா அந்த ஹோமம் நடக்கிற வரைக்கும் அது பூர்த்தியாக வரைக்கும் அதிலேயே தான் ஈடுபடணும். இல்லையா வேற எங்கேயும் மத்த சிந்தாமல் பொறுமையாக இருக்கணும். அந்த மாதிரி பொறுமையை காமிச்சோம்னா, ஆச்சாரம் இருந்துட்டாரங்கள்ல பொறுமையை காமிச்சோம்னா அது மகாவிஷ்ணுவுக்கு சரீரமா இருக்கும். ஸ்ரத்தா, தயா, திதீக்ஷாஜ, கிரதவஸ்ட ஹரேஸ்தது, இது இத்தனையும் மகாவிஷ்ணுவுடைய சரீரமா இருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன பொன் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த பொன் குழந்தை இருக்கு, அந்த பொன் குழந்தைக்கு காது காலுக்கு ஒரு கொலுசு வாங்கி கொடுத்தோம்னு வச்சுக்கலாம், அது என்ன பண்றது, அந்த பொன் குழந்தையுடைய காலுக்கு கொலுசை வாங்கி கொடுத்தா அந்த குழந்தையுடைய காலுக்காக நம்ம அந்த கொலுசை வாங்கிக்கிறோம், அது என்ன பண்றது, சந்தோஷத்தை அடையிறது. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு காலுக்கு ஒரு ஜிமிக்கி வாங்கி கொடுத்தோம்னா காதை உத்தேசிச்சு அது சந்தோஷத்தை அடையிறது. அதே மாதிரி அதுக்கு வந்து கழுத்துக்கு ஒரு சங்கிலி வாங்கி கொடுத்தோம்னா அதை நினைச்சது சந்தோஷப்படுறது. அப்போ அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம அதனுடைய சரீரத்துக்கு வேணுங்கிற வஸ்துக்களை கொடுக்கிற போது அந்த குழந்தை சந்தோஷத்தடையிறது. சந்தோஷம் வரும்போது உத்தனைக்கு என்ன வந்துடும், கூடவே பலம் வரும். ஒத்தனைக்கு பலம் எப்ப இருக்கும்னா சந்தோஷமா இருந்தா வந்துட்டு பலம் வரும். சந்தோஷம் இல்லையா எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் பலம்ங்கிறது ஒடுங்கிப்படும். அதனால இத்தனையும் இந்த வேதங்கள், பசுக்கள், சத்தியம், இந்திரிய நிகிரகம், சித்தசாந்தி, ஸ்ரத்தை, பொறுமை, இதெல்லாம் மகாவிஷ்ணுவுக்கு அங்கங்களா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கெல்லாம் நம்ம கவனத்தை செலுத்தினோம் வச்சுக்கலாம், இதெல்லாம் நம்ம போஷிச்சு வளர்த்தோம்னா அது யாரை சந்தோஷப்படுத்தும், மகாவிஷ்ணுவை சந்தோஷப்படுத்தும். அதனால அவருக்கு பலம்ங்கிறது ஜாஸ்தியாகும். இவங்க என்ன சொல்றா, இந்த மாதிரி எல்லாம் பண்ண விடக்கூடாதுன்னு நெகட்டிவா சொல்றான். இதனால இதெல்லாம் நம்ம கெடுத்து விட்டோம்னா அவருக்கு சந்தோஷங்கிறது குறைஞ்சிடும், அவருக்கு பலம்ங்கிறது குறைஞ்சிடும். அதனால வேத வித்துக்களா இருக்கிற பிராமணர்களை இம்சம் பண்ணணும், பசுக்கள் எல்லாம் அழிக்கணும்னு சொன்னான். அதனால கிரதவஸ்ட ஹரே ஸ்தனு சகி சர்வசுராத்யக்ஷக சத்ருத்விகுஹாசரக தன்மூல தேவதா சர்வாக சேஸ்வர சஜதுர்முகாக. அதனால இந்த மாதிரி பசுக்களை அழிச்சு, வேதங்களை அழிச்சு, வேத வித்துக்களுக்கெல்லாம் நம்ம இடத்தில்களை பண்ணினோம்னா மகாவிஷ்ணு சந்தோஷப்பட மாட்டார், அவருடைய பலங்கிறது ஒழுங்கும். அவர் வந்து அசுரர்களா இருக்கிற நமக்கெல்லாம் எதிரியா இருக்க, அவர் தேவதைகளுக்கு வேணுங்கப்பட்டவரா இருக்க, அவருடைய பலம்ங்கிறது குறைஞ்சு போயிடுதுனா தேவதைகளுடைய பலமும் தன்னால ஒழுங்கும். அந்த மகாவிஷ்ணுவை நம்பித்தான் பிரம்மா, ருத்ரன் முதலானவர் எல்லாரும் இருக்கா. அதனால அந்த மகாவிஷ்ணுவுடைய பலத்தை ஒடுக்கிறதுக்கு இது வழி. அப்படி ஒடுக்கிட்டோம்னா தேவதைகள் தன்னாலேயே பலத்தை இழப்பா, பலகீனர்களாயிடுவா. அப்போ வந்து நமக்கு அந்த தேவதைகளை கண்டு எந்த விதமான பயமும் இல்லை. இப்ப தேவதைகளுடைய விரோதத்தை வேரோட குடுக்கி எறிவதற்கு, முளையோட கிள்ளி எறிவதற்கு இதுதான் நல்ல உபாயம்னு சொன்னானா. சகி சர்வசுராத்யக்ஷகம் சதுரத்விகுஹாசரக தன்மூல தேவதா சர்வாக
அந்த கம்சனுடைய மந்திரிகள் துர்போதனை பண்ணினார்கள். இன்றைய சரித்திரம் பூர்த்தியாது. மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாந்தயே வசுதேவ தனுஜாய வாசுதேவாய மங்களம்.